நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதியுங்கள், ஆனால் உங்களுடைய செல்வம் உங்களுடையது அல்ல என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அது மக்களுக்கு சொந்தமானது. உங்களுடைய நியாயமான தேவைகளுக்கு வேண்டியதை எடுத்துக் கொள்ளுங்கள். மீதியுள்ளதை சமூக நன்மைக்கு பயன்படுத்துங்கள். களங்கமற்ற அன்பு இருக்கிறதென்றால் சொத்துடைமை உணர்ச்சியே கொஞ்சமும் இருக்க முடியாது. நமது உடல்தான் நமது கடைசி உடைமை. ஆகவே உடைமை உணர்ச்சியே கொஞ்சமும் இல்லாத ஒரு மனிதன்தான் களங்கமற்ற அன்பு காட்ட முடியும். ஒரு பொருள் முதலில் திருடப்படாததாக இருக்கலாம், ஆயினும் நமக்கு தேவையில்லாமல் இருக்கும் போது அதை நாம் வைத்துக் கொண்டிருந்தால் அதை திருட்டு சொத்தாகவே மதிக்க வேண்டும். இதை நடைமுறையில் பின்பற்றுவது கஷ்டம் என்று வேண்டுமானால் சொல்லலாம், ஆனால் இதில் அறிவுக்கு எட்டாதது எதுவும் இருப்பதாக சொல்ல முடியாது. நம்பவே முடியல. எனக்கு இந்த நிலைமை வரும் யாராவது சொல்லி இருந்தா நானே நம்பி இருக்க மாட்டேன். ஐயோ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. ப்ளீஸ் வாங்க சார், உட்கார். ஆமா, நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போக போறீங்க? தற்கொலை செய்ய முயற்சித்ததுக்காக என்ன போலீஸ்ல பிடிக்க போறீங்களா? சேச்சே, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. வாழ தெரியாதவங்களுக்கும் வாழ வகையேற்று போனவங்களுக்கும் வழிகாட்டதான் என்னுடைய லட்சியம். உங்க பேரு? தெய்வசிகாமணி, சொந்த ஊர் மெட்ராஸ். ஆமா, தற்கொலை செய்திருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தது? வந்த கஷ்டம் ஒன்னா ரெண்டா? வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்து எனக்கு திடீர்னு வியாபாரத்துல பெருத்த நஷ்டம் வந்துடுச்சு. என் சொத்தெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. நான் வாழ்ந்த நாள்ல சீரும் சிறப்புமா கல்யாணம் செஞ்சு கொடுத்து என் தங்க கூட நான் தாழ்ந்த நாள்ல என்ன திரும்பி பார்க்க அந்த நிலையில என் மனைவியையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு எங்க போனோம்னு தெரியாம புறப்பட்டு தங்கிறதுக்கு உள்ள கொஞ்சம் இடம் கொடுத்தீங்க.
அவர் யாருன்னு தெரியாம பேசுறீங்க. நீங்க சும்மா இருங்க. இந்த சத்திரம் கட்டதே இவர்தாங்க. யாரு இவரா? உனக்குற பைத்தியமா ஓடிச்சிருக்கு. இவர போய் தங்கக்கரத மாணிக்கவாதம் படினு சொல்றீங்க. இப்படி வேற எங்காவது போய் உடைய வைக்காத. போலீஸ் பிடிச்சு கொண்டு போய் உள்ள தள்ளிடுவாங்க. ஐயா தங்க கலசம் மாணிக்க வாசகம் பிள்ளை பத்தி அவர் மனசுல வச்சிருக்க மரியாதை அப்படியே இருக்கு. பணத்திலும் சுகத்திலும் வாழ்ந்த எனக்கு பாடுபட்டு பழிக்க தெரியல. வறுமையிலும் பசியிலும் வதப்பட்டு நொந்து போன என் மனைவி அவ வாழ்க்கைய முடிச்சிட்டா. என் குழந்தைய எடுத்துக்கிட்டு நான் ஊரூரா அலைஞ்சேன். அவர் வாழ்க்கை எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. ஒரு நாள் குன்றத்தூர் கோவில்ல நாம அப்புறம் போய் இஷ்டம் எப்படியாவது போ. இனிமேல் அவன் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? கவலைப்படாதீங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்க மகனை நீங்க சந்திக்கலாம். அன்பு இரக்கம் காருண்யம் இவைகளை நம்பி நீங்க இழந்த பணத்தை அறிவார திரும்ப பெறலாம். அதுக்கான வழியை நான் காட்டுறேன். நேரான வழியில போனா உங்களுக்கு ஏற்பட்ட கதிதான் எனக்கும் ஏற்படும். இந்த வழியில் வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு.
மாணிக்க வாசகம் புள்ள இப்போ நீ லட்சாதிபதி எதையும் சாதிக்க முடியும் உங்களால யோக்கியனா இருந்து நீர் வாரி கட்டிக்கிட்ட சுகந்தா என்ன யாரையா ஆதரிச்சாங்க இப்ப பாத்தீங்களா உங்களை கேவலப்படுத்தின அதே உலகம் இப்ப உங்க காதலியில கிடக்குது இருக்கலாம் ஆனா ஊரை ஏமாத்தி அரசாங்கத்தின் கண்களை மறைச்சு சம்பாதிச்ச பணமாச்ச இது இந்த நேரத்துல பிடிபடுவோமோ எப்படியெல்லாம் அவமானப்பட வேண்டி வருமோன்னு நினைக்கும் போது தூக்கமே வரமாட்டேங்குதுங்க இப்படி தினசரி அணு அணுவா சாகிறத விட அன்னைக்கு ஒரே அடியா செத்துருக்கலாம் தெய்வ சிகாமணி இந்த 20 வருஷங்களா நான் பெற்ற வேதனை போதும் என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க மாணிக்க வாசகம் பிள்ளை அவ்வளவு சுலபமா உங்களை விட்டுடுவேனா வாழ்ந்தா இந்த சுகபோகத்துல வாழணும் இல்ல சிற கம்பிகளுக்கு பின்னாடி இருக்கணும் ஏன்னா அவ்வளவு கணக்கு வழக்குகளும் உங்க பேர்ல தான் இருக்கு குட் மார்னிங் சார் மா பக்கரி பாம்பே ரூட்ல செக்கிங் ரொம்ப கடுபடியா இருக்குது இன்னைக்கு லாரியை எடுக்க வேண்டாம் சொல்லிட்டேன் உம்மாதிரி ஒரு முட்டாளை வேலைக்கு வச்சுக்கிட்டா உருப்பட்டாப்புறதான் ஏன் ட்ரெயின்ல அனுப்புறதுக்கு என்ன இல்ல உங்களுக்கு வார்த்தை கேட்டுக்கிட்டு எதுக்காக கேட்கணும் உனக்கு தான் ஃபுல் பவர் கொடுத்துருக்கிறேன் ஓ வெரி குட் சார் மோகன்தா என்னப்பா திருச்சியில பரமசிவம் பிள்ளை இல்ல அவருடைய மகன் ரகுநாத அமெரிக்காவில இருந்து வர்றானா நான் போய் பார்க்கலாம் இருக்கேன் நீ வரையாப்பா இல்லப்பா என்னால முடியாது எனக்கு எக்ஸாமினேஷன் இருக்கு என்னமோ நீயும் விழுந்து விழுந்துதான் படிக்கிற மோகன்தா என்னுடைய அனுபவத்துல படிப்புக்கும் பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா அப்பா கால நேரம் சரியா இருக்கிற வரைக்கும் இந்த வரட்டு வேதாந்தம் எடுபடும் என்ன இருந்தாலும் என்னைக்கும் படிப்புக்கு தனி மதிப்பு உண்டு இவர் தெரியுமா இவர் தான் மிஸ்டர் ஜெயசிராமி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் மெட்ராஸ்ல பிரபல இரும்பு வியாபாரி சின்ன வயசுல கடல உருண்டை கொண்டு குடிப்பிய ஞாபகம் இருக்குதா இப்ப கூட கொண்டாந்து இருக்கிறேன் என்ன இது வேலைக்காரன் லட்சணமா இல்லையே அன்பர்களே விருந்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம் நம் நாட்டிலிருந்து மேல் நாட்டுக்கு படிக்க போகும் மாணவர்கள் அந்நாட்டின் பண்பாட்டையும் படித்து ஒருவராக சென்றவர் இருவராக திரும்பி வருவதும் சிலர் மூவராகவும் வருவர் அதாவது குழந்தையுடன் நம்முடைய ரகுநாதன் அவர்கள் கல்வியை கற்றறிந்து தொழில் துறையை பற்றி நன்குணர்ந்து தாய்நாடு திரும்பி இருக்கிறார் தொழில் வளர்ச்சியில் செல்வத்தில் செல்வாக்கில் அவர் தமிழ்நாட்டின் ராக்பலராக திகழ வேண்டும் என்று மனமார வாழ்த்துகிறேன் ரகுநாதனை பற்றி இப்படி அதிக நேரம் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் சாப்பாட்டுக்கு நேரம் ஆகிவிடும் அதை நான் கூட நிறுத்திக் கொள்கிறேன் ஏன் சார் வேலையை மூடிட்டீங்க பசி இல்ல சார் தமிழ ஐஸ் வாட்டர் போடுங்க என்ன சார் சும்மா இருக்கீங்க சாப்பிடுங்க எனக்கு சக்கரை வியாதி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார் நீ சாப்பிடுப்பா
ஹலோ டாக்டர், ஒரு இன்ஜெக்ஷன் போடலாங்களா? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? எதுக்கு? ஆமா சார், விழாவுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் கை கொடுத்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, கண்டிப்பா போட்டுக்கணும். வேடிக்கை இருக்குது டாக்டர், சும்மா நின்னுகிட்டு இருந்த எனக்கே இன்ஜெக்ஷன் போடணும்னா ராத்திரி பகலா எந்திரம் மாதிரி வேலை செய்துட்டு இருந்தாங்களே எங்க வேலைக்காரங்க, அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்க போறீங்க? அது வந்து சார், நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க சார். இந்த மாதிரி மருந்து செலவழிக்கிறதெல்லாம் கிரிமினல் வேஸ்ட் டாக்டர். எஸ் எஸ், குட் நைட். குட் நைட். குட் நைட். எஸ் ஐயா, ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் இப்ப எதுக்கப்பா? ஐயா ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க, அலுப்பு அசதி இருந்தா போயிடுங்க. ஏன்பா? என்ன பார்த்தா களைப்பா இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆமா. யோ, நீ தாயா காலையில இருந்து ஓடி ஆடி உடம்பெல்லாம் விட விட நடுங்குது. நீ சாப்பிடு. ஐயா சாப்பிடு. எப்படி இருக்குது? தேவாமிரதமா இருக்குங்க. சரி சரி போ. என்ன பெரியசாமி? ஆமா, இன்னைக்கு காலையில அப்பா உன்னை கோச்சுக்கிட்டாங்களே, ரொம்ப வருத்தப்பட்ட இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க யஜமா, அப்பா உங்க மேல உசிரியே வச்சிருக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டேன் யஜமா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க யஜமா, கோபம் இருக்கிற இடத்துல தானே குணமும் இருக்கும். யஜமா படுத்துங்க, நான் காலை முக்கிறேன். என்ன பெரியசாமி காலை பிடிக்கிற? ஆமாங்க ஏஜமா, இதுதானுங்களே என் வேலை. உங்க தாத்தா உங்க ஐயா இவங்களுக்கெல்லாம் இந்த பெரிய சாமி கால அமுக்கனாதானே தூக்கம் வரும். கொஞ்சம் வா. ஆமா, உனக்கு இப்ப என்ன வயசு? 80க்கு மேல ஆச்சுங்க ஏஜமா. இவ்வளவு பெரியவர் ஏன் காலை பிடிக்கிறது பாவம் இல்லையா? அப்படி சொல்ல முடியுங்களா? பாவ புண்ணியத்தை பார்த்தா இந்த பழா போன வயிறு ஒண்ணு இருக்குதுங்களே. உட்கார் சொல்ற. ஆமா, இந்த தள்ளாத வயசுல உன கவனிக்க யாருமே இல்லையா? வீட்டுல ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, பின்ன கூலி வேலை செய்யறாங்க, ஒவ்வொருத்தனுக்கு 7-8 பிள்ளைங்க. அவனுங்க எப்படி என்ன காப்பாத்துவாங்க? அதுமா கொஞ்சம் இரு. பெரியசாமி இந்த 1000 ரூபாய் வச்சுக்க. வயசு காலத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னுதான் உனக்கு நான் அந்த பணத்தை கொடுத்துருக்கேன். எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போயிட்டேன். அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. நல்லா இருக்கணும் யஜமா. ரகுநாதா, ரகுநாதா, நீ ஏன் இன்னும் தூங்கல? தூக்கம் வரலம்மா. நீ சரியா கூட சாப்பிடல. ஏப்பா பசிக்கலம்மா? பசிக்கலையா? டாக்டர் வந்தாரே, அவர்கிட்ட சொன்னியா? பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு வந்த ஏழைங்க அடிச்சு வருட்டினார் அப்பா. பசி எடுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட மருந்து சாப்பிட்றாம்மா. வேடிக்கை தமர் ரகுநாதா, அங்கே நடந்த இந்த சாதாரண விஷயத்துக்காக நீ இவ்வளவு தூரம் வருத்தப்படுற? எதுமா சாதாரண விஷயம்? நம்ம வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷங்க யாராவது வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்களா? சாப்பாட்டை வீணாக்குறது நாகரிகம் நினைச்சாங்க. அதே நேரத்துல தெருவில் நின்றுகிட்டு இருந்த ஏழை ஜனங்களுக்கு ஒருபடி சோறு கூட கிடைக்கல. இது நினைச்ச வேதனையா இல்லையாமா?
அப்பாடா, நாளைக்கே அந்த ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டா போகுது. அவ்வளவுதானே, நீ கண் முழிச்சா உடம்புக்கு ஆகாது. தூங்கப்பா. என்ன தப்பு செய்த அப்பா உன்ன ஏன் அடிக்கிறாரு? சோறு வேணும்னு கேட்டதுக்கு அடிச்சாரு. பசிக்குதுன்னு கேட்ட பிள்ளைக்கு சோறு போடாம ஏன் படிச்சேன்? மத்தியானம் தான் குழு குடிச்சான். மறுபடியும் ராத்திரி மத்தியானம் சாப்பிட்டா ராத்திரி பசிக்காதா? போட வேண்டியதானே சோறு? இருந்தா தானுங்களே எஜமான் போடுறது. அப்படின்னா இந்த குழந்தை பட்டினியாவா கிடக்குறது? இவன் மட்டும் இல்லைங்க, மத்த ரெண்டு குழந்தைகளும் பட்டினி தாங்க. என்ன அவர் என்னங்க செய்வாரு பாவம்? 20 ரூபாய் சம்பளத்துல 5 பேரும் 3 வேளையும் சாப்பிடணும்னா நடக்குங்களா? இதுங்களை நல்லா வச்சுக்க முடியலையேங்கிற ஆத்திரத்துல நான் எஜமா இவரை நான் அடிச்சுட்டு என்னப்பா வேடிக்கை? எங்க அப்பா இன்னைக்கு 1000 கணக்கில் செலவு செய்து எல்லாருக்கும் விருந்து வச்சிருக்காரு. நீங்க எல்லாம் எவ்வளவோ வருஷ கணக்கா நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க, நேரம் எல்லாரும் அங்க வந்து சாப்பிட்டுருக்க வேண்டியதானே? எஜமா, பெரிய பெரிய பணக்காரங்க அதிகாரிங்க எல்லாரும் அங்க வந்து சாப்பிடும் போது நாங்க அங்க வரலாங்க, அது தப்புங்க. தப்புன்னு நீங்களே வச்சுட்டு உங்க பிள்ளை குட்டிங்க சாவடிக்கிறீங்களா? எஜமா, நான் குறை சொல்றதா நீங்க நினைக்க கூடாது. அந்த பக்கம் யாருமே தலை காட்டக்கூடாதுன்னு பெரியய்யா நேத்தே உத்தரவு போட்டாரு. பெரியய்யா மேல நான் குத்தம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நாங்க ஏழைங்க, கஷ்டப்படுறதுக்காகவே கடவுளால படைக்கப்பட்டவங்க. அவ எங்க தலையில அப்படி எழுதி இருக்கும் போது அங்க யாருங்க குத்தம் சொல்றது? கடவுளா உன்னை ஏழையா படைச்சிருக்கிறாரு? இல்லவே இல்லை. நான் மனசு வச்சா அவனுக்கு 10,000-20,000 கொடுத்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட முடியும். அப்ப கடவுள் நேரம் இங்க வந்து நான் அவனை ஏழையா படைச்சிருக்கிறேன், நீ அவனுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு என் கையை பிடிச்சு தடுத்துருவாரா? கடவுள் தடுக்கிறாரே இல்லைங்க, ஆனா நீங்க கொடுக்கிற அந்த பணத்தை வாங்க கூடாதுன்னு என் மனசாட்சி தடுத்துருங்க. ஏன் வாழ்நாள் பூரா ஏழையாவே இருந்து அல்லல் பட்டு சாவணும்னு நினைக்கிறியா? நீங்க கொடுத்தா என் ஒருத்தருக்கு தானே கொடுக்க போறீங்க? நாடு எத்தனையோ லட்சம் பேர் இந்த ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாம புழுவா துடிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் யாரு கொடுக்க போறாங்க? நாடே கஷ்டப்படும் போது நான் ஒருத்த மட்டும் நீங்க கொடுக்கிற பணத்தை வாங்கி சுகப்படணும் நினைக்கிறது சுயநலம் இல்லைங்களா? தப்பு இல்லைங்களா? பல பேர் கஷ்டப்படும் போது சில பேர் மட்டும் சுகப்படுறது நியாயம் இல்லைங்க. எவ்வளவு அழகா எடுத்து சொல்லிட்டு, நான் படிச்ச கல்லூரியில் எந்த பேராசிரியரும் இதை எனக்கு சொல்லல. உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப இருக்கு. எல்லாருமா மேல வாங்க. நிஜமா? எல்லாரும் மேல வாங்க. உக்கார் உக்கார் உக்காரமா உக்காரமா. யாரப்பா உன கீழே உட்கார சொன்னது? எழுந்துரு எழுந்துரு. இப்படி வா, அங்க உட்கார நேரத்துல. அப்படி உட்காரப்பா ஜம்முன்னு. ஆ உட்காரு, நீ உட்காரமா. என்ன மறுபடியும் எழுந்துருக்க? உட்கார், இதெல்லாம் சாப்பிடுங்க. இல்ல தம்பி இங்க வா. தம்பியா இதெல்லாம் எங்களுக்கு இருக்குங்க, நாங்க இங்க வரவே கூடாதுங்க. யாரு சொன்னது? குழந்தைங்க எல்லாம் பசியால பறக்குது, சாப்பிடு. குடும்பம் தம்பி சாப்பிடு. இந்தா தம்பி சாப்பிடு. எடி எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? இது என்ன பேரு? மிட்டாயா? மிட்டாய் இல்லடா, கேக்கு கேக்கு. இந்தா இப்படி இந்த தம்பி உனக்கு, நீ சாப்பிடு. கையில கையில எடு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? முறுக்குல பிஸ்கட். இந்தா வச்சுக்க, உனக்கு ஒரு பிஸ்கட். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இங்க பாக்கலாம். நல்லா சாப்பிடு, நீ சாப்பிடு தம்பி. இன்னைக்கு உங்க குடும்பமே பட்டினிப்பா. அதுக்காக ஏஜமா மன்னிச்சிடுங்க ஏஜமா, நான் மாட்டேன்னு தான் சொன்னேன். சின்னஜமா கட்டாயப்படுத்துனதுனால. ஏய் பிள்ளை உட்கார் சாப்பிட வந்துட்டியா? இல்ல ஏஜமா. அப்பா இறக்கு, இதெல்லாம் ரொம்ப தவறான செய்கை. யார் யார் எங்க நிறுத்தணும் அங்க நிறுத்தணும். ஓ
கஷ்டப்படுறான் இந்த உலகத்துல தோன்றிய மகான்கள் எல்லாருமே தர்மத்தை தான் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. சொல்றவனுக்கு சிரமப்பா, செய்யறவனுக்கு தானே தெரியும் அந்த சிரமம். சரி, நீ சொல்ற மாதிரி நம்ம சொத்து பூராவும் ஏழைகளுக்கு தர்மம் பண்ணிடுவோம். அப்புறம் உலகத்துல ஏழையே இருக்க மாட்டானா? நாம மட்டும் கொடுத்தா போதுமாப்பா. இதே மாதிரி ஊருக்கு ஒருத்தராவது உபாரம் செய்ய முன்வந்தா நல்லா தான் இருக்கும். நாடும் செழிக்கும். எவன் கொடுப்பான்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? மத்தவங்களால முடியுதோ இல்லையோ, நாமாவது முயற்சி செய்து பார்க்கலாம். இப்ப நீ என்னதான் செய்ய சொல்ற? சுயநலங்கிற பெருநெருப்பு உங்க உள்ளத்துல கொழுந்து விட்டேன். சுயநலம் தான் ஊர் குழச்சி ஓட்டாண்டிய போகணும். என் தலையில ஒண்ணு எழுதல. ஆசை வழி வருவதெல்லாம் துன்பமாகும், அன்பு வழி வருவதெல்லாம் இன்பமாகும், செல்வமென்று வருவதெல்லாம் கொடுப்பதற்கே, உள்ளமென்று இருப்பதெல்லாம் தருவதற்கே, எரிகின்ற வீட்டில் எடுக்கின்ற வேகம் இருப்பதை அள்ளி கொடுப்பதில் வேண்டும். என்னால உயிரோடு இருக்கவே முடியாது. என் பிள்ளைய பாக்குற வரைக்கும் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்ப என்ன உண்ணாவிரதம் இருக்க போறியா? இரு. எங்க சார்? எங்கேயாவது போப்பா. இல்ல சார், காலையிலிருந்து வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. மெட்ராஸே 10 தடவை சுத்தி வந்தாச்சு. நீங்க எங்க தான் போக போறீங்க? எங்க போறதுன்னு எனக்கே தெரியல. எங்கேயாவது போப்போ. பெட்ரோல் ஆகி போச்சு. இந்த பெட்ரோல் வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க.
दय मन ऐसी वर्म कुछ तवर मिस्टर
ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் மனிதன் தவறு செய்யக்கூடாதுங்கிறத வலியுறுத்துறது தான் சட்டம். சட்டத்துக்கு இதயம் கிடையாது, ஆனா சட்டத்தை ஆடுறவங்களுக்கு இதயம் இருக்கு. நீங்க மனசு வச்சா முடியும். நீங்க படிச்சவரா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அதிகமா விளக்க வேண்டியதில்லை. சட்டத்தை எங்க இஷ்டத்துக்கு மாத்திக்க முடியாது. பர்ச கோர்ட்ல வந்து வாங்கி ஸ்மால் ரிக்வெஸ்ட். அந்த ஆள் கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேச எனக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? ஆல்ரைட், தேங்க் யூ. உன் மேல பரிதாபப்பட்டுத்தானே பணம் கொடுக்க வந்தேன். அதுக்குள்ள ஏன் அப்படி அடிச்சு படிச்சேன்? நீங்க அதிகமா கொடுத்தாலும் நாலு அளவுக்கு மேல கொடுக்க மாட்டீங்க. எனக்கு தேவை 10 ரூபா. 10 ரூபாயா? ஆமா, நான் பெத்த ஒரே மகன் காய்ச்சல்ல துவண்டு போனா. இந்த நாள் மூணு கண்ணை இன்னும் திறக்கவே இல்லை. மருந்து வாங்க கையில பணம் இல்லை. நான் திருட இல்லைங்க, எனக்கு திருடையும் பழக்கம் இல்லைங்க. ஐயோ பாவம். ஏன்பா, உன் நிலைமையை பத்தி எங்கிட்ட அப்பவே சொல்லியிருந்தா. 10 ரூபாய் என்ன, 20 ரூபாய் கூட கொடுத்துருப்பேன். அன்பு நிலையம்னு போரடு மாட்டி இருந்த வீட்டிலேயே என்னை அடிச்சு விரட்டினாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கொடுப்பீங்கன்னு நான் எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? சரி சரி, நடந்து நடந்து போச்சு. உன் மகன் எங்க இருக்கிறான்னு என்கிட்ட சொல்லு. அவன் உயிரை நான் காப்பாத்தமாவா. ஐயா ஐயா, நீங்க தான் என் கண்கிட்ட. என் மகனை மட்டும் நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா என் உயிரையே உங்களுக்கு நான் குட் பையன். சரி, உன் மகன் இருக்கிற இடத்த சொல்லு முதல்ல. உங்ககிட்ட நான் பரிசடிச்சேன் பாருங்க. அங்கிருந்து கொஞ்ச தூரம் போனா அங்க ஆப்பக்கார சின்ன கண்ணு குடிசை இருக்கு. அதுக்கு பக்கத்துல தானுங்க எம்மா அனாதையா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். எப்படி இருக்கு உடம்பு? சீச்சட்டியாட்டும் பொதிக்குது. கொஞ்சம் புள்ள பாலும் ரெண்டு கடுக்கையும் வாங்கிக்கோமா. அந்த பட்டா மகத்தை கருகிட்ட நான் பேசுறது இல்ல. ஓடி கொஞ்சம் புள்ள பால் வாங்கிட்டு சீக்கிரமா ஓடியா. ரகாத்தி கடைக்கு போய் ரெண்டு காத்து கடுக்கா வாங்கிட்டு சீக்கிரமா வா. போல வந்து ஓடுறா. உனக்கு வெள்ளிக்கிழமை பொங்கல் வைக்கிறேன். ஏமா, இங்க அழகரியோட மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். டாக்டர் குட்டியா இருந்திருக்கேன். எங்கம்மா அந்த புள்ள? வாங்க வாங்க. எந்திரியா எந்திரி வந்தாங்க. ஜரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நல்ல சமயத்துக்கு நாம வந்துட்டோம். இல்லன்னா ரொம்ப ஆபத்தா இருக்கும். இந்த மருந்தை உடனே வாங்கி கொடுங்க. ராத்திரி 12 மணிக்குள்ளாக பையன் தூங்கிட்டான்னா அப்புறம் பயமே இல்லை. நான் வரட்டுமா? தேங்க்ஸ், ரொம்ப நன்றி டாக்டர். தம்பி, சமயத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்க. அப்படி ஒண்ணு இல்லைங்க. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துங்கம்மா. நான் 1 நிமிஷத்துல போய் மருந்து வாங்கிக்கிறேன். எங்க இருந்தோ வந்து சேர்ந்தான். அவன் பேச்சு ஆளையும் பார்த்தா வெக்கத்துக்கார மாதிரி தெரியல. ஆமா ஆமா, சின்னகண்ணு உள்ள ஜாக்கிரதையா பாத்துக்க. எனக்கு நேரமாச்சு, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சின்னகண்ணு உள்ளே பாத்துக்க, அடுப்புல ஒலைய வச்சுட்டு வந்தேன். நான் இந்த வந்துடுறேன். டாக்டர் முதல்ல இந்த மருந்து தான் கொடுக்க சொன்னாரு. ஏ தம்பி, சாப்பிடுமா? குடிச்சிரு பாக்கலாம். குடி குடி குடி. அவங்க உள்ள கொஞ்சம் படிக்க வச்சு. நீங்க ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? சாப்பாட்டை பத்தி இல்லை. நேரம் ரொம்ப ஆயிடுச்சுங்களே. அடை சுட்டு வச்சிருக்கிறேன், கொண்டாந்து தரேன். எதுக்குங்க? பரவாயில்ல. சாப்பிடுங்க. ஓ, சும்மா சாப்பிடுங்க. முள்ள முள்ள தண்ணி குடிங்க.
இது காலையில சுட்ட அட கொஞ்சம் வறண்டு போயிருக்கு. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குதுங்க. இது எதில செய்தது? அதிசயமா கேக்குறீங்களே, கேவுரு தான். இதுக்கு முந்தி சாப்பிட்டதே இல்லைங்களா? ஆமா, அந்த அழகிரி என்னங்க? அவரு ஏதோ அவசர வேலையா வெளியூருக்கு போயிருக்காருங்க. கூடிய சீக்கிரம் வந்துருவேன். புள்ளைய அந்த நிலைமையில விட்டு போயிருக்காரு, பொறுப்பில்லாத மனுஷன். ஏ, அவர் வர வரைக்கும் நான் இங்கே இருந்து பிள்ளைய கவனிச்சுக்கிறேன். நீங்களா இங்கயா? இங்க எல்லாம் உங்களால இருக்க முடியுங்களா? ஏ, நீங்க எல்லாம் இங்க இருக்கும்போது நான் மட்டும் இங்க இருக்க கூடாதா என்ன? உங்க பேரு? என் பேர் ராஜா. நான் நினைச்சேன். நினைச்சீங்களா? எல்லாரும் கைய பார்த்து சோசியம் சொல்லுவாங்க, நான் முகத்தை பார்த்து சொல்லிடுவேனே. பையன் முடிச்சுக்கிட்டா மறக்க தெரியுது. ஜுரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, ஆனா பையன் தூங்கவே மாட்டேங்கிறானே. தம்பி இந்த பாரு, இந்த பாருப்பா, இந்த மருந்தை குடிச்சிட்டு தூங்கணும். என்ன? இப்படி பார்க்கலாம். குடிச்சிரு குடிச்சிரு. உங்க அம்மா தான் போய் சேர்ந்துட்டாளேடா, அவ இருந்த நல்லபடியா இருந்திருப்பே. இப்படி எல்லாம் அவஸ்தப்படணும்னு என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கியோ? தாயாக மாறவா, தாலாட்டு பாடவா, தூங்காத கண்களையே தூங்க வைக்கவா. தாயாக மாறவா, தாலாட்டு பாடவா, தூங்காத கண்களையே தூங்க வைக்கவா. செல்வத்தில் பிறந்திருந்தால் சீராட்ட ஆளிருக்கும், செல்வத்தில் பிறந்திருந்தால் சீராட்ட ஆளிருக்கும். இல்லாத மனிதருக்கு இயற்கை துணை இருக்கும், இல்லாத மனிதருக்கு இயற்கை துணை இருக்கும். தாயாக மாறவா, தாலாட்டு பாடவா, தூங்காத கண்களையே தூங்க வைக்கவா. உள்ளமில்லா மனிதருக்கு உறவே பகையாகும், உள்ளமில்லா மனிதருக்கு உறவே பகையாகும். கருணை உள்ளவர்க்கு காண்பதெல்லாம் உறவாகும், கருணை உள்ளவர்க்கு காண்பதெல்லாம் உறவாகும். தாயாக மாறவா, தாலாட்டு பாடவா, தூங்காத கண்களையே தூங்க வைக்கவா. இத்தனை நாள் அங்கிருந்தேன் இவ்வளவும் மறந்திருந்தேன், இத்தனை நாள் அங்கிருந்தேன் இவ்வளவும் மறந்திருந்தேன். உன்னருகில் வந்ததனால் உண்மை புரிந்து கொண்டேன், உன்னருகில் வந்ததனால் உண்மை புரிந்து கொண்டேன். தாயாக மாறவா, தாலாட்டு பாடவா, தூங்காத கண்களையே தூங்க வைக்கவா.
கண்ணும் கருத்த கிளி கட்டழகம் தொட்ட கிளி சொன்ன சொல்ல கேட்டாடடி சௌகரியமா ஆடு யாரு என்ன நான் கேட்கிறேன் பேச மடந்த மாதிரி தொலைச்சிருவன் தொலைச்சி கேட்டா பதில் சொன்னோம் யார் அவன் அழகிரி அண்ணனுக்கு சிநேகிதக்காரரு புள்ளைக்கு காய்ச்சல்னு பாத்துட்டு போக வந்திருக்கிறாரு அந்த புள்ளைக்கு காய்ச்சல்னா இந்த குட்டிக்கிட்ட என்ன வேலைன்னு ஏமா முன்பின் தெரியாத என்ன பத்தி இவ்வளவு மரியாதையா பேசுறாரு இவர் யாரு நான் யாருன்னு சொல்லுவேன் அடுத்த தடவை நான் இங்க வரப்போ இங்க இருந்தான் அப்படியே சாப் போட்டு சாப் மூஞ்சிய பாரு மூஞ்சிய இவன் பேரு பிளேடு பக்குறீங்க சுத்த மெத்து வெட்டு இருக்கிறவங்கள மிரட்டிக்கிட்டு திரியறதே இவனுக்கு வேலை இந்த முவரக்கட்டு நான் கட்டிக்கணுமா நாய் கட்ட கேட்டுக்கு மாமரத்து நடனம் பழைய சோறு இருக்கு போதும் உள்ளத்தாச்சு பழைய சோத்துனா உடம்புக்கு ஒத்துக்காது இரு அம்மா சின்ன கண்ணு ரெண்டு ஆப்பம் கூடமா துட்டு தரமா ஒரு வாரமாச்சும் வேலைக்கு போய் சரி இதோட 1.5 ரூபாய் போ சட்னி போடு என்ன யாரு சட்னி காக்குமா ஆபத்துக்கு சட்னியா சட்னி காக்க மாட்டேன் போறவே இல்ல திருட்டு வேலை தானே வேண்டாங்கிற அடிடே என்ன ராசா இம்மா நேரம் எங்க போயிருந்த சும்மா ஊரை சுத்தி பார்க்கலான்ட்டு போயிருந்தேன் ஓஹோ வெளிப்படியா சொன்ன அவமானம் ஆச்சுன்னு தான் வெளியூர் போயிருக்கிறதா இன்னைக்கு நான் சொன்னேன் இதுல என்ன அவமானம் இருக்கு இதெல்லாம் இங்க ரொம்ப சகஜம் ராசா நல்லா இருக்கு இப்படி எல்லாரும் ஜெயிலுக்கு போய்கிட்டே இருந்தா அப்புறம் பிள்ளை குட்டிங்க கதி புள்ள குட்டிகளை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தானே ராசா இப்படி தப்பு தண்டாவுக்கு எல்லாம் போறோம் என்ன அமாவாசை அப்படி சொல்றேன் நல்ல வழியில பாடுபட்டு அவங்களை எல்லாம் காப்பாத்த முடியாதா சொல்றது சுலபம் செய்யறது கஷ்டம் ஏ ராசா நாங்க என்ன படிப்பா படிச்சிருக்கோம் ஏதோ எங்க வயத்து கொடுமைக்காக கிடைச்ச வேலையை செய்யறோம் அதுல வர நல்லது கெட்டதா அனுபவிக்கும் கண்ணா கண்ணா எங்க பாரு கொஞ்சம் மெதுவா கார ஓட்டக்கூடாது ஏண்டா அனாத கழுத விளையாடுறதுக்கு உனக்கு வீடு தான் கிடைச்சதா கார்ல வந்து உழுவுறது அப்புறம் காசு கேக்குற சர்தான் வந்துட்டாரு கர்ண மகாராசா குழந்தை மேல பட்டு இருந்தது இங்க கொலை நடந்திருக்கும் விடுங்க சார் வாடா ஆமா என்னப்பா நீ யாரு மனுஷன் உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி நீ திருச்சியில நான் பாரம்பரியா பிளாட் பார்த்து இருக்கிறவன் சார் திருச்சிய யாரு கண்டாங்க ஏய் அவருக்கு ஆளு இவ்வளவு எந்த ஜோலி ஊருக்கு போலியோ இல்லப்பா நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே நடப்பாதையில இருந்து நீங்க பிளாட்ஃபார்ம் ஒண்ணும் எந்த இது காலம் மாறி போச்சு இது எந்த தாளம் வாடா ஒரு ஆளு தீர்லு சத்து கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுக்கு போறான் போடா ஏன்பா துக்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு இப்படி ஆடி பாடிக்கிட்டு சந்தோஷப்பட்டு போறாங்களே என்னது சாரே சில ஆட்கள் இருக்கிறதை விட போறதே நல்லதானு போகுன்னு ஆள் ஆறு அறியோ யாரு என்னடா ஃப்ரெண்டு ராமனானு எந்த ஆளு ஊனு கழிஞ்சு எத்தனை திவசமாய் அறியோ பைசா கண்டு எத்தனை கொல்லமாய் அறியோ சாரே ஆளு ஜீவிச்சு எனக்கு சாயா கோசரம் 3 ரூபாய் பாக்கியானும் இன்னும் உயிரோடு இருந்தால் 30 ரூபாய் கடன் ஆகும் ஆளு இருந்து எந்த பிரயோஜனம் போறதே கரெக்டானு சாரே மனுஷன் செத்தால் கஷ்டம் இல்ல கடன் இல்ல வருத்தம் இல்ல ஒண்ணும் இல்ல போட்டே போட்டடா டிங்கடா டிங்கடா டிங் யான் வரும் இரு வணக்கம் சார் வணக்கம் வாமா உட்காருமா பரவாயில்லைங்க யாருமா நீ அடையார்ல வள்ளலார் குருகுலம்னு ஒண்ணு இருக்குங்க அதுல வள்ளலார் குருகுலம் எஸ் எஸ் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேம்மா அந்த குருகுலத்தின் ஆதரவுல நாங்க ஒரு 10-15 அனாத பெண்கள் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கோம்
நீங்க ஏதாவது அந்த குருகுலத்துக்கு நன்கொட. ஓ, நான் கண்டிப்பா செய்றேம்மா. என்ன பிள்ளவா, மறுபடியும் பழைய தர்ம சித்திரா தலை தூக்குறா போல இருக்கு. யார் இந்த பொண்ணு? ஒண்ணும் இல்ல, யாரோ அனாதையா. பாவம், கல்லூரி படிப்புக்கு பணம் இல்லைன்ட்டு ஏதோ நன்கொட கேட்டு வந்திருக்கு. அதுதான் கொடுக்கலாம்னு. பிள்ளவா, நீங்க இறக்கப்பட்டு உபகாரம் பண்றீங்க. ஆனா அது நல்ல வழியில செலவாகும் நினைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ராமான் தியேட்டர்ல எவனாவது காலி பையன் கூட பேட்டிங் பியூட்டி பார்க்க போறா இந்த பொண்ணு. ஏதோ பெரிய மனுஷன் வீடுன்னு நினைச்சு தவறுதலா உள்ள வந்துட்டேன். இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. அடே அப்பா, மான உணர்ச்சி அப்படியே பொங்கி வடியுற. என்னமா பெரிய இந்த பரம்பரையில வந்த பொண்ணு மாதிரில பேசுறேன். நீங்க சொன்னாலும் சொல்லாம போனாலும் நான் பெரிய குடும்பத்துல பிறந்தவதான். வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்த தங்க கலச மாணிக்க வாசம் பிள்ளை தெரியுமா உங்களுக்கு? என்று ஊராரெல்லாம் வாயார புகழ்ந்து அந்த தங்க கலச மாணிக்க வாசகம் பிள்ளை எங்க? தர்மத்தை மறந்து தகாத வழியிலே நடக்கும் இந்த மாணிக்க வாசகம் பிள்ளை எங்க? நீ யாருமா? யாருமா நீ? அந்த மாணிக்க வாசகம் பிள்ளையோட தங்கச்சி மகனான். அப்பா, அப்பா பார்வதியின் மகனா நீ? ஆமாங்க. அந்த தங்க கலச மாணிக்க வாசகம் பிள்ளை நான் தாம்மா. தாய் மாமன். மாமா அழாதம்மா, உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்கம்மா? மாமா அவங்க எல்லாம் இப்ப யாருமே இல்ல. நான் ஒரு அனாதை. அட கடவுளே, உன்னை இந்த நிலைமையிலே அம்மா நான் பார்க்கணும். பிள்ளைவாள் பாத்தீங்களா எங்க நிலைமை? கவலைப்படாதீங்க மாணிக்க வாசகம், எல்லாம் நல்ல நேரத்துக்கு தான் ஒண்ணு கூடியிருக்கிறீங்க. அம்மா நான் சொன்னது ஒண்ணு மனசுல போட்டுக்காத. ஹலோ விஜயா, எங்க எப்படி நீங்களா? ஏண்டா இந்த பொண்ணு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? என் காலேஜ் தான்ப்பா படிக்கிறா. இது நம்ம மாணிக்க வாசகத்தினுடைய தங்கச்சி மகளா. அப்படியா? மாணிக்க வாசகம் இந்த பாத்திர. வேரிஸ் வேரிஸ் சரியான சமர்த்தி சரி நீங்க. ஆனா அவ்வளவு விலேசில நான் சம்மதிக்கணுமே? அதுதான் நடக்க போகுது பாருங்களேன். Thank you.
நீராடும் இன்பம் நிழலாடும் நிழலாடும் இளமை சதிராடும் சதிராடும் எண்ணம் உறவாடும் சதிராடும் எண்ணம் உறவாடும் உறவாடும் கண்கள் உறங்காதே உறங்காதே மனதில் என்ன மயக்கம் புதுமலரே ஏன் இன்னும் தயக்கம் நெஞ்சில் கனலாடும் பண்பாடும் நெஞ்சில் கனலாடும் கனலாடும் கண்கள் உறங்காது உறங்காது மனதில் என்ன மயக்கம் புதுமலரே ஏன் இன்னும் தயக்கம் கண்ணோடும் ஆசை முன்னோடும் முன்னோடும் கால்கள் தள்ளாடும் தள்ளாடும் உள்ளம் துணை நாடும் தள்ளாடும் உள்ளம் துணை நாடும் துணை நாடும் கண்கள் உறங்காதே உறங்காதே மனதில் என்ன மயக்கம் புதுமலரே ஏன் இன்னும் தயக்கம் என்ன மயக்கம் புதுமலரே ஏன் இன்னும் தயக்கம் சின்னகண்ணே ராசா என்ன இது ஒண்ணுமில்ல நான் சோறாக்கிட்டேன் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ராசா உனக்கு என்ன குழம்பு பிடிக்கும் உனக்கு எதுக்கு சிரமம் சின்னகண்ணே நான் வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிறேன் என்ன ராசா அப்படி சொல்ற மத்தவங்களுக்காக பாடுபடுறது தான் சந்தோஷம் நீ சொல்லுவியே நான் உனக்காக கொஞ்சம் பாடுபடுறேனே கொஞ்சம் சந்தோஷப்படுறேனே உனக்கு மேல் பார்த்தா தெரிஞ்சுக்கிதா அர்ஜுன் சொல்லுமே வள்ளி ஒரு கிராக் ஆனும் சாய் வாங்குற மேல உனக்கு மேல் பார்த்தா தெரிஞ்சுக்கிதா அர்ஜுன் சொல்லுமே எந்த சாரங்கள் நீங்க பாக்கணும் நீ மேலே பாத்துக்கோ என்ன எங்க போய் மேலே இல்ல மேல் மேலே பாலாத்தா உனக்கு தெரிஞ்சுக்கிதா அர்ஜுன் சொல்லுமே அந்த காளியான பரபர நீங்க ஆறான ஐ சன்னூர் அருவேல் ஏ தான பிடிக்கிறாக சாரே நீங்கள் பேர் என்ன பேருமே மிஸ்டர் சன்னூர் அருவேல் ஹவியூடு குடிச்சுக்கடா பத்து பைசா வேணும் சாரே கோவைக்கண்டா அசர் ஆயிட்டு ராமன் கிருஷ்ணன் எத்தனை நல்ல பேர் உண்டான இது எந்த ஷானூர் அரியலூர் எந்த அது இல்ல மேம் பாம்பேயில துரை கிட்டே நான் பட்லர் மேன் என் முழு பேர் சாமி நாயக்கனு ராஜவேல் பேர் நீளம் துரைக்கு நாக்கிலே கூப்பிடோ கட் பண்ண சொல்லிச்சு ஐ கட்டு சாமி நாயக்கனூர் சானூர் ராஜவேல் ஆர்வேல் சானூர் ஆர்வேல் எப்படி உன் பேர் கட் பண்ணட்டுமா மேம் வேண்டாம் வேண்டாம் என் பேர் கிருஷ்ணங்குட்டி கட் பண்ணி டீ ஆனா என் பேர் ஆல் ரைட் நீ மேல் பாலாத்தா அட்ரஸ் சொல்லு நான் அர்ஜென்ட் போறேன் சாரி மேல் பாலத்தான் எங்களுடைய சொந்த மை ஆன்ட்டி மேம் எந்த எந்த காரணம் டாக்டர் இல்லே மகள் ராஜாத்தி 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 பேர் சொல்லாதே அவளை நான் கட்டிக்க போறேன் ஏய் ஞானானே இது நடு ரோடானே சாய் குடிக்கண்டா இவட குடுக்கு சாரே நீங்கள் அவளை காணணும் எஸ் கிருஷ்ணாம்பேட்டை அறியோ வாட் கிருஷ்ணாம்பேட்டை அதே எல்லாரும் ஒரு திவசம் போற ஸ்தலமானோம் கிருஷ்ணாம்பேட்டை ஸ்தலம் நீ போய்க்கோ போய் அட்ரஸ் விசாரிக்கிட்டு சாட்சி சாட்சி நீ வரதா ஞான் வரல குறைச்சி திவசம் இருந்து பின்னு வரா நீங்க போய்க்கோ அதுக்கு மேரேஜ் வந்துருமே பை பை டாடா வந்துரும் சாட்சி திருச்சி வரண்டா போய்க்கடா
भगवति कृष्ण कुटी प्रेम कृष्णकुटे सर इधर सर कृष्णा बेटे वेरी गुड मेल पाला था यंगे उल्लो पुई पार सर उल्ले लेट पन्नो सतन सर ओ एचएस मी इंगे मेले पाता लिया डम ये दू यंदा वर्ष चत्ता दे चत चत्ता ओ बरियल ग्राउंड चुड़गाड़ इन्हें टीकर यामा जितान चुड़गाड़ यंगे ये लार वरक का उर्दरे द फार्ट सुलगा मर्याद எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க பாப்போம் ஆறு வதிசினம் ஆறு வதிசினம் இயல் வது கரவேல் தம்பி ராசா இதுங்களுக்கு ஏன் இந்த படிப்பெல்லாம் தேவை இல்லையே நீங்க படிப்பு தேவை இல்லங்களா படிப்பு தேவைதான் ஆனா வெறும் படிப்புல பிரயோஜனம் இல்ல நம்ம நாட்டில பண்பு ரொம்ப ரொம்ப குறஞ்சி போச்சு இங்க பாரு இந்த வெத்தலைக்கு முன்னாடி அகத்தியே போடுற மாதிரி படிப்புக்கு முன்னாடி பண்பை விதைக்கணும் பண்பட்ட நிலத்தல தான விளைச்சல காண முடியும் தம்பி உட்காரு நான் எதுக்காக சொல்றேன்னா நான் கண் கூட பல இடங்கள்ல பார்த்தத சொல்றேன் இங்கிலீஷ்ல இல்லங்க ஏதா தப்பு இருந்தா சொல்லு தம்பி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம்தான் படிப்பு பண்பு ரெண்டும் ஜோடி காலங்க மாதிரி அதுங்க ஒழுங்கா போனதா வாழ்க்கைங்கற வண்டி கௌரவங்கற பாதையில போகும் கணக்க பொறுத்திட்டு இருக்கே அப்பா அண்ணா நம்ம அம்மாவுக்கு புண்டாடி அஞ்சலி இல்ல அவ எடுப்பு ஒரே நேரத்துல துடிக்கறா புள்ள விராவன வாட்டிக்கிச்சு இப்ப சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலனா உயிருக்கு ஆபத்து நான் போய் ஒரு டாக்ஸி கொண்டாட்டறேன் அதுக்கு பணம் இல்லங்க அரே சீரு பெண்கள் நலன் வெறும் பேச்சில இல்லமா செயல்ல தான் இருக்குது அத பத்தி நீ ஒண்ணு வளக்கம் சொல்ல வேண்டியது இல்ல டாக்டர் அம்மா கண்ணுக்கு எதிரே ஒரு பெண்ணு துடியா துடிக்குது அது விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத யாருடைய நலன பத்தியோ பேச போறேன்னு சொல்றீங்க அம்மா இரக்கம் தயை தாட்சியணம் இவைகளின் இருப்பிடமாக தானே பெண்ணை படைச்சிருக்கிறார் கடவுள் கொஞ்சம் பெரிய மனசு வைங்கம்மா நீங்க இந்த நேரத்துல எனக்கு உதவி செய்யலனா அஞ்சலி நான் பிணமா தான் கொண்டு போறோம் டாக்டர் இவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு நான் என்ன ஒண்ணு செய்யட்டுமா நம்ம செக்ரட்டரிக்கு கொஞ்சம் லேட்டா வரறா ஃபோன் பண்ணிடுறேன் டோன்ட் பாதர் விஜய் அபௌட் திஸ் டாக்டர் இஸ்லாம் Excuse me, doctor. It is not a bother issue. It is your bounden duty.
female with slum dollars, but we are also human beings. Nurse? Yes, doctor. In the patient to look at it. Yes, doctor. Thank you, doctor. Thank you. Good evening, sir. Good evening. அன்னைக்கு பர்ச பறிக்கொடுத்த ஆசாமி நீங்க தானே? ஆமா சார், நான் தான். இது என்ன மாறு வேஷம்? மாறு வேஷம் இல்லை சார், இதுதான் இனிமே என்னுடைய நிரந்தர வேஷம். நீங்க என்ன சொல்றீங்க? வாழ்வு ஒரு காலம், தாழ்வு ஒரு காலம், காலத்துக்கு தகுந்த போல மாறிக்க வேண்டியதானே சார். சார், ஒரு முக்கியமான விஷயம், உயிருக்கு போராடிட்டு இருந்த ஒரு அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்காக என் ரிக்ஷால ஏற்றிக்கிட்டு போனேன். ஏதாவது ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட் ஒண்ணும் இல்லை சார், என் ரிக்ஷால விளக்கு இல்லை, எங்கிட்ட லைசன்ஸ் வெளில கூட கிடையாது. அங்க ஒரு போலீஸ்காரர் என்ன நிறுத்த சொன்னாரு, நான் போற காரியம் ரொம்ப அர்ஜென்டா இருந்ததுனால அவர் சொல்லி கூட கேட்காம வேகமா வந்துட்டேன். என்னதான் லைட் எல்லாம் வந்து தப்பு தானே சார், அதுக்காக தான் நானே நேர உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் செய்யலாம்னு வந்தேன். கேஸ் எடுக்கீங்க சார்? என்ன சார்? ரொம்ப ஆச்சரியமான மனுஷன். என்னுடைய இத்தனை வருஷத்து சர்வீஸ்ல தன்னுடைய குற்றத்தை தானே வந்து ஒத்துக்கிட்ட முதல் ஆளு நீங்க தான். உங்களை போலவே எல்லாரும் இருந்துட்டேன். அப்படியெல்லாம் என்ன புகழாதீங்க சார், நான் ரொம்ப சாதாரணமானவன். தயவுசெய்து சீக்கிரமா எழுதிக்கோங்க சார், நான் போகணும். உங்க பேரு? ரகுநாதன். இங்கெல்லாம் என்ன ராஜா கூப்பிடுவாங்க. நஷ்டமா நஷ்டமா, குழந்தை பிறந்துச்சீங்களா? அது பிறந்து பத்து நிமிஷம் ஆச்சு. என்ன குழந்தைங்க? ஆண் குழந்தை. பாத்தியாய அதிசயத்த, மங்களால தினசரி பாலும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு பிறக்கிற குழந்தை கூட ஏழு பவுண்டுக்கு மேல இருக்கிறது இல்ல. ஸ்டார் பார்க்ல குடியிருந்துகிட்டு கஞ்சிக்கு லாட்டி அடிக்கிற இந்த அஞ்சல குழந்தை 9 பவுண்ட் இருக்குது. அட, உன் கண்ணை பிடுங்கி கடல்ல போட, திருஷ்டி பட்டு போதே. வந்து பாத்தீங்க, வந்துட்டேன் வந்துட்டேன். ராசா, அஞ்சலிக்கு எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டியா? ஏன்பா ராசா, என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சு? அஞ்சலிக்கு குழந்தை பிறந்தாச்சா? அதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இவர் என்னமா போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாரு. அட சொல்லு ராசா, எங்க மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. தம்பி இந்தாப்பா, என்னாச்சு சொல்லு தம்பி. அட சொல்லு தம்பி. ஐயோ, ராசா இப்ப நீ சொல்றியா இல்லையா? முட்டைய விட்டு பறவை வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ரமையா, அது குட்டை காலு குட்டை கையை குழு குழுன்னு சிரிக்குதடா சுமையா. முட்டைய விட்டு பறவை வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ரமையா, அது குட்டை காலு குட்டை கையை குழு குழுன்னு சிரிக்குதடா சுமையா. ரமையா சோமையா, ரமையா சோமையா. புலவனாகுமோ எந்த நாட்டில் எந்த ஊரில் தலைவனாகுமோ, அது எதை படிச்சு எதை எழுதி புலவனாகுமோ. சொந்த வீடு பிள்ளை குட்டிக்கு சொத்து சேர்க்குமோ, சொந்த வீடு பிள்ளை குட்டிக்கு சொத்து சேர்க்குமோ, இல்ல சொத்தை எல்லாம் அள்ளி தந்து வள்ளலாகுமோ, சொத்தை எல்லாம் அள்ளி தந்து வள்ளலாகுமோ. சிறகு இன்னும் முளைக்கல்லடா, தீமை இன்னும் பரவல்லடா ரமையா, தன் உறவு மட்டும் தெரியுதடா உத்து உத்து பாக்குதடா சுமையா. முட்டைய விட்டு பறவை வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ரமையா, அது குட்டை காலு குட்டை கையே குழு குழுன்னு சிரிக்குதடா சுமையா. ரமையா சுமையா. பெரியவனா வளரும் போது விஷயம் வேறப்பாங்கப்பா, பிறக்கும் போது பிள்ளை எல்லாம் ஒண்ணுதானப்பா, அது பெரியவனா வளரும் போது விஷயம் வேறப்பா. படிக்க வச்சு கண்ணை
கொஞ்சம் திறந்து வையப்பா, படிக்க வச்சு கண்ண கொஞ்சம் திறந்து வையப்பா, உன் பரம்பரைக்கு ஒண்ணு போதும் கவனம் ஐயப்பா, உன் பரம்பரைக்கு ஒண்ணு போதும் கவனம் ஐயப்பா. முட்டைய விட்டு பறவை வந்து முழிச்சு முழிச்சு பார்க்குதடா ரமையா, அது குட்ட காலு குட்ட கையே குழு குழுன்னு சிரிக்குதடா சோமையா. முட்டைய விட்டு பறவை வந்து முழிச்சு முழிச்சு பார்க்குதடா ரமையா, அது குட்ட காலு குட்ட கையே குழு குழுன்னு சிரிக்குதடா சோமையா. ரமையா சோமையா அட ரமையா சோமையா. ராசா என்ன நீ அவக்கிழமை கும்பல் அடிச்சிட்டு இருக்க, என்ன சமாதானம்? உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குது, பையன் எப்படி இருக்கான் தெரியுமா? சும்மா கோடை மக்க ரூபாய் ஆட்டம் இருக்கானா? எங்க குழந்தை அஞ்சலி? எங்க அங்க கேளுண்ணே. ராசா சொல்லுமா சொல்லுமா, எங்கப்பா? அட சொல்லு அண்ணா. யா தூக்கியா? சொல்லு ராசா, சொல்லு ராசா, சொல்லு ராசா. என்னயா? உனக்கு சொட்ட வளா குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. எங்க? ஆஸ்பத்திரி. எந்த ஆஸ்பத்திரி? இல்ல ராஜலட்சுமி நர்சிங் ஹோம். அது எங்க இருக்கு? மேம்பாலத்துக்கு மேல. ஐயோ அது பணக்கார ஆஸ்பத்திரி ஆச்சு. யாரு கொண்டு போய் சேர்த்தா? இவரு தான். இப்ப நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? பணம்னா ஒன்னா ரெண்டா? சும்மா அப்படி முள்ளங்கி பத்த மாதிரி 250 ரூபாய் பண்றேன். வீடு வாங்க ஒரு நயா பைசா இல்லாம லாட்டி எடுத்துட்டு இருக்கேன். உன்னை யாரு கொண்டு போய் சேர்க்க சொன்னது? பட்டு கண்ணடாங்க, பட்டு கண்ணடாங்க. சின்ன கண்ணு, உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டியா? எப்படி அஞ்சல ஐயா, என் மௌன பத்தி அடி ரோசாப்பு மாதிரி இருக்காண்டி. ரோசாப்பு போதும் போ, வாய மூடு. போய் போய் ஒன்ன கட்டிக்கிட்டேன். அந்த அம்மாவ ராசம் பட்டு இல்லைன்னா இந்நேரம் நான் பணமா ஆகிருப்பேன். என்னத்துக்கடி கூப்பிடுறேன்? கொஞ்சமா அறிவு இருக்காடி. அவன் கூப்பிட்டான் இங்க வந்துட்டே. அப்ப யாரு அவுக்குற துட்ட? மறுபடியா சொல்றேன், ஆஸ்பத்திரி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தை தூக்கிட்டு வெளியும் பக்கத்துலயும் பெரியாத்தா மாவட்டு இருக்கு. பரப்பிள்ளி போயிடுவான். ஐயா பயப்படாத, பணத்துக்காகத்தானே இப்படி நடுங்குற? எல்லாம் நம்ம ராசா கொடுத்துட்டாரு. அப்படியா? ஆமா, முதல்ல இன்னைக்கு சேர்த்துக்கவே மாட்டேன். நம்ம ராசா கொள்ளட பாலத்துல ரயிலு ஓடுற மாதிரி கடகடன்னு இங்கிலீஷ்ல பொழந்து கட்டிருச்சு. எல்லாரும் அப்படியே அசந்துட்டாங்க. அப்புறம் தான் என்ன இங்க சேர்த்துக்கிட்டாங்க. மச்சான் ஏன் அழுகுற? அஞ்சன, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்? ஆத்திரத்துல ஆத்திரத்துல ராசாவ போட்டு அடி அடி அடிச்சு விட்டுட்டேன். போதும் சின்ன கண்ணு, நீ போய் தூங்கு. பரவாயில்ல, நீ தூங்க ராசா, நான் இன்னும் கொஞ்ச நாள் விசிறிட்டு இருக்கேன். என்ன இது? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். போட்டு அடி அடி அடிச்சுட்டேன். நீ என்ன செய்ய? உன்னுடைய வறுமையின் கொடுமை உன்னை அப்படி ஆத்திரப்பட வச்சிருச்சு. அவ்வளவுதான். நீ போய் அஞ்சலியும் பிள்ளைங்க போய் பாத்தியா? பார்த்த ராசா, என் மக ரோசாப்பு மாதிரி அழகா சிகப்பா இருக்கிறான். ராசா, நீ அந்த நேரத்துல எங்களுக்கு உதவி செய்யலைன்னா என் மனைவியும் என் மகனையும் உயிரோட பார்த்திருக்கவே முடியாது ராசா. நீ மனித தெய்வம் ராசா. ராசா எப்படி இருக்கு? ஐசோடு உள்ளது அப்படி சொல்லுங்க. மிஸ்டர் பிள்ளை, மனநோய்க்கு மருந்து எது? கூடிய சீக்கிரம் உங்க மகன் வந்து சேரலைன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது சார். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். வேற எங்காவது வெளியூருக்கு ஒரு 10 நாளைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்களே. டாக்டர், அப்ப நான் வரட்டுங்களா? மிஸ்டர் பிள்ளை, ஓ வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? காலையில தான் வந்தேன். எங்க டாக்டர் வந்துட்டு போறாரு? வீட்டுல உடம்பு சரியில்லை சார். என்ன உடம்புக்கு? என்னத்த சொல்றது, ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டு. ஏன் பிள்ளை, மெட்ராஸ்க்கு வந்து ஒரு பெரிய டாக்டரா பார்த்தா என்ன?
நான் கூட அதான் யோசிச்சிட்டு இருக்கேன். யோசனை பண்ணாதீங்க, முடிவு பண்ணுங்க. சரி. இத பாருங்க, இந்த இடத்துல பசங்களுக்கு பள்ளிக்கூடம், இந்த இடத்துல ஆஸ்பத்திரி வசதி, சரி, இதெல்லாம் நமக்கெல்லாம் குடியிருப்பு, சரி, இந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை, இந்த மைதானத்துக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன், நிறைய பணம் கிடைச்ச பிறகு இங்கெல்லாம் வேற என்னென்னமோ செய்துக்கலாம். அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மாட்டேன். என்னது? ஆயுள் இன்சூரன்ஸ் திட்டம்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா? அப்படின்னா நமக்கு ஏதாவது எதிர்பாராம ஆபத்து வந்துட்டா, இல்ல ஒருவேளை இறந்து போயிட்டா, நம்ம புள்ள குட்டிகள் கஷ்டப்படாம இருக்க அரசாங்கத்துல ஒரு நல்ல சேமிப்பு திட்டம் இருக்கு. அது விவரம் என்ன? வீட்டை காட்டிக்கிட்டு இருக்க சும்மா இருப்பா. இப்பதானே வந்தேன் பாரு, இதெல்லாம் ஒரு பிளான். இந்த இடத்துல பள்ளிக்கூடம் வருது, இது குடியிருப்பு, இந்த ஆஸ்பத்திரி. என்ன ஆண்டி மடம் கட்டுற மாதிரி கட்டுறீங்க? மர பண்ணி ஆண்டி குடிச்சிருக்கா? உன் பாட்டை மட்டும் சுத்தி என்ன பழக? இப்பவே உன கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைக்க. போலீஸ்ல எங்களை காட்டி கொடுத்துட்டு சத்தியம், இனிமே குடிக்கிறது இல்லை. சத்தியம் செய். இல்லாத போனா உங்க யாரும் அத்திலையும் விழிக்காம எங்கேயாவது போயிடு. போல நல்ல நாள் அதுவுமா, அடுப்பு கூட பத்த வைக்காம இப்படி அழுதுகிட்டு இருக்கிறீங்க. பார், அழுதழுது உன் மூஞ்சியே வீங்கி போச்சு. கவலைப்படாதம்மா, ராசா சீக்கிரமா திரும்பி வந்துடும். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் ராசாவை விரட்டிட்டீங்களே. அந்த பாழா போன மாயாண்டி குடிச்சா என்ன, கொள்ளையில போனா என்ன, இவர் ஏன் போய் புத்தி சொல்லணும்? என்ன மன்னிச்சிடமா, புத்தி கெடுத்தனமா குடிச்சு விட்டு போலீசிய மாட்டிக்கிட்டு அப்புறம் அதுவும் கட்டியாச்சுமா. ஆமா, ராசா கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் எங்க மனசு சமாதானம் அடையும். இப்ப ராசா எங்க? அப்ப கோச்சுக்கிட்டு போற தம்பிதான் இன்னும் திரும்பி வரலையே. சின்ன கண்ணு நம்ம ராஜாவை கண்டு எங்க கிருஷ்ணகுட்டி எத்தனையோ சமாதானம் பறிஞ்சு வருவோம்னு விழிச்சு. அதனால எந்த புரிஞ்சறியோ, சத்தியமாச்சு ஞாபகம் வரலா, நீ போய்க்கடா. இப்ப நம்ம என்னமா பண்றது? யாரா இப்படி எந்த கரையுன்னு அவன போய்க்கடா. நீ கரைஞ்சாலும் அதனால சத்தியமாயிட்டு திருச்சி வரும், திரும்ப வரும். கிருஷ்ணகுட்டி நம்ம எல்லாரும் போய் சமாதானப்படுத்தி சீக்கிரமா கூட்டி. இதையும் மாத்தி அதையும் மாத்தி கதைய மாத்தி வச்சான், கதைய மாத்தி வச்சான். வீட்டுக்கு வந்த மச்சான் விளக்கை ஏத்தி வச்சான், இதையும் மாத்தி அதையும் மாத்தி கதைய மாத்தி வச்சான், கதைய மாத்தி வச்சான். காடெல்லாம் மேடாக்கி மேடெல்லாம் வீடாக்கி வாழும் வழியே சொல்லி வச்சான், கதைய மாத்தி வச்சான். வீட்டுக்கு வந்த அம்மச்சான் விளக்கை ஏத்தி வச்சான், இதையும் மாத்தி அதையும் மாத்தி கதைய மாத்தி வச்சான், கதைய மாத்தி வச்சான். நல்லது கெட்டது நாளும் தெரிஞ்சது வாழும் வழியே சொல்லி வச்சான், கதைய மாத்தி
வீட்டுக்கு வந்த அம்மச்சான் விளக்கை ஏத்து வச்சான் இதையும் மாத்தி அதையும் மாத்தி கதைய மாத்தி வச்சான் கதைய மாத்தி வச்சான் ஊருக்கு வந்தது சேரிக்கும் வந்தது வாழும் வழியே சொல்லி வச்சான் கதைய மாத்தி வச்சான் வீட்டுக்கு வந்த அம்மச்சான் விளக்கை ஏத்து வச்சான் இதையும் மாத்தி அதையும் மாத்தி கதைய மாத்தி வச்சான் கதைய மாத்தி வச்சான் வீட்டுக்கு வந்த அம்மச்சான் விளக்கை ஏத்து வச்சான் இதையும் மாத்தி அதையும் மாத்தி கதைய மாத்தி வச்சான் கதைய மாத்தி வச்சான் நல்லா தெரியும் பெரியவரை
விடியறதுக்குள்ள எல்லாரும் காலி பண்ணி ஆகணும். இல்ல உங்களை எல்லாம் உள்ள தள்ளிடுவேன். சொந்தத்துல ஏதாவது ஜெயில் கட்டி வச்சிருக்கீங்களா? போலீஸ்காரர்கள் உங்க வீட்டு வேலைக்காரங்க இல்ல, பொது ஜனங்களை பாதுகாக்கிறவங்க. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் சொன்னா எதுவும் நடக்கும். எப்படிங்க நடக்கும்? உங்க தலை நரைச்சிருக்குதுங்களே, அதை நரைக்காதுன்னு சொல்லி பாருங்க, நடக்குமா? இளம போய் முதுமைக்கு வந்துட்டீங்களே, இளமையே திரும்பி வான்னு கூப்பிட்டு பாருங்களேன், வருமா? உங்க உடலை விட்டு போகும் உயிரை தடுத்து நிறுத்த முடியுமா? இப்படி உங்களுக்கு சொந்தம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்க அங்கங்களே நீங்க சொல்ற பேச்ச கேட்காத போதும், ஊராங்க கேட்பாங்க நம்புறீங்களே, எவ்வளவு அறியாம. உலகத்துக்கு நீங்க நன்மை எதுவும் செய்ய வேண்டாம், தீமை செய்யாம இருந்தா அதுவே பெரிய சேவை. என்ன லூஸ் சொல்றா? பாம்பேல பாஸ் ஃபுல் சொல்றா, இங்க வந்தா லூஸ் சொல்றா. இல்லப்பா, உன் கூட சும்மா விளையாடுறா. எனக்கு துரைகிட்டே லீவ் கம்மி, மேரேஜ் பண்ணி குயிக் ஸ்டார்ட் பண்ணனும். அதுக்காக நாளைக்கே கல்யாணத்தை வச்சிருவோம். பேசாம நிக்கிற மர மாதிரி போய் நீ தாயா வாங்கிட்டு மாமனுக்கு போ. வேற வேலை எனக்கு இல்ல, நீ போய் வாங்கிக்கோ. நீ சும்மா இரு ராசாத்தி, நீ சும்மா இரு. உனக்கு தெரியாது, ஐ சே ஐ டெல் யூ. சும்மாடா ராசாத்தி, யார் வந்து மேல பார்த்தா மேல பார்த்தானு பரஞ்சு. சரி, மேல பார்த்தானால ஆள் இருந்து போய் அயால காணங்க இல்ல, கிஷ்டாம் பேட்டை போடான்னு பரஞ்சு. தப்பு என்ன? தப்பு ஒண்ணு இல்லையா? மேல பார்த்தா சுடுகாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி. என்ன நீ ஆடுற? நான் குதிக்கிறான். இந்த ஆளு இல்ல, உன் மாமா. மூஞ்சி 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 சொல்ற, நான் செத்து போறேன். என்ன ஒரே கிளட்டா இருக்கு? என்னம்மா அன்னைக்கு உங்களை நர்சிங் ஹோம்ல பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியல. நேற்று எங்க மாமா கிட்ட குடிசைங்களை பிரிக்க முடியாதுன்னு ஏழைங்களுக்காக வாதாடினீங்களே, அப்பதான் நீங்க இங்க இருக்கிறதாக எனக்கு தெரிஞ்சது. உங்க பண்பையும் பரந்த மனப்பான்மையும் நான் ரொம்ப பாராட்டுறேன் ராஜா. இவ்வளவு தூரம் நீங்க என்ன பாராட்ட முடியா? நான் என்ன பெரிய காரியத்தை செய்துட்டேன்னு எனக்கே தெரியலம்மா. அப்படி இல்லைங்க, உலகத்துல தனக்காக பேசுறவங்களும் தனக்காக வாழ்றவங்களும் தான் ஏராளமா இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் உங்களை போல பிறருக்காக வாழ்றாங்க. நான் வயசுல சின்னவன், உங்களை வாழ்த்த கூடாது. இருந்தாலும் நீங்க ரொம்ப காலம் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிமா. ஆனா நான் மட்டும் நல்லா இருந்துட்டா போதுங்களா? இதோ பாருங்க, எங்க ஜனங்களே, வாழ்க்கையில துன்பத்தை தவிர வேற எதையுமே அனுபவிச்சறியாத ஒரு அப்பாவி கூட்டம். இவங்களுக்கெல்லாம் என்னைக்கேதான் ஒரு நல்ல காலம் பிறக்க போதும் எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, இவங்களுக்கும் கண்டிப்பா நல்ல காலம் வரத்தான் போகுது. மிஸ்டர் ராஜா, நீங்க தான் நல்லா படிச்சிருக்கீங்களே, ஏன் ஒரு உத்தியோகம் பார்க்க கூடாது? வேலை இந்த காலத்துல எங்கம்மா அவ்வளவு சுலபமா கிடைக்குது? மாமா கிட்ட சொல்லி எங்க கம்பெனிலயே உங்களுக்கு வேலை கொடுக்க சொல்றேன். உங்க மாமா கிட்டயா? ஏன்? அவர் எனக்கு வேலை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இல்லம்மா. அப்படி சொல்லாதீங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு முறை வந்து பாருங்களேன், உங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும். சரி, ஏதோ நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் வந்து அவரை பாக்குறேன். என்னங்க துரை, பெரிய இடத்து சிநேகிதம் கடிச்சு போச்சு போல இருக்கு. இன்னுமே ஐயாவ கண்ணாலே பார்க்க முடியாது. சின்னகண்ணு, இந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. அன்னைக்கு அஞ்சலி ஆஸ்பத்திரியில சேர்க்க டாக்டர் அம்மா கிட்ட எவ்வளவோ சிபார் செய்தாங்க. அது மட்டும் இல்ல, பிரசவத்துக்காக பணம் கூட டாக்டர் அம்மாக்கு இவங்க தான் கொடுத்தாங்க. அதே அதை சொல்ல மறந்துட்டேனே, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது, கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு வர போறேன். விஜய அம்மா தான் எனக்கு அந்த வேலையை சிபார்சு பண்ணாங்க. நான் அப்பவே நினைச்சேன் இப்படி ஏதாவது பம்பல மாட்டிக்குவேன்.
உனக்கு இப்ப எதுக்கு வேலை? நான் தான் ஆப்ப சுட்டு சம்பாதிக்கிறேனே, வேலை வேலைக்கு தின்னுகிட்டு பேசாம கிடப்போர். என்ன சின்னக்கு அப்படி சொல்ற? இன்னும் பச்சையா சொல்லணுமா? இவங்க எல்லாம் அவ்வளவு நல்ல ஆளுங்க இல்ல தெரியுமா? குளிச்சுட்டு வந்து சோறு தின்னுப்போ. அந்த பொண்ணு எப்பவுமே இப்படித்தாங்க கொஞ்சம் துடுக்கா பேசும். நீங்க ஒண்ணு வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லைங்க, கண்டிப்பா வந்து எங்க மாமா பாருங்க. பாக்குறேன். வர்றேங்க. வணக்கம் சார். உங்களுக்காகத்தான் மாமா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். உன்ன பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனாலதான் உனக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேன். மாமா ஏதோ விஜயம்மா சொன்னாங்களேன்னு வந்தேன். வேலை தரமாட்டேன்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு நூதனமான முறையை கையாள போறீங்கன்னு நினைக்கவே. பார்த்தேன் பார்த்தேன், நீ இப்படி என்ன தவற நிரப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உனக்கு எப்படி விளக்கமா சொல்லி தர்றதுன்னு எனக்கு தெரியல. தம்பி, எங்க கிட்ட இருக்கிற வேலை ஒரு நாள் செய்ய முடியாதுப்பா. ஏன் சார், ஏதாவது பாரம் தூக்கணுமா இல்ல கல் உடைக்கணுமா? அதுக்கெல்லாம் உடம்புல பலம் இருந்தா போதும். எங்க வேலைக்கு உள்ளத்துல பலம் இருக்கணும் தம்பி, உள்ளத்துல பலம் இருக்கணும். நீங்க வேலை கொடுத்து பாருங்க சார், நாய்க்கு இல்லைன்னா நானே விளைவிக்கிறேன். நான் உனக்கு வேலை கொடுக்குறேன். ஆல் ரைட், உன்னை டெலிவரி செக்ஷன்ல போட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அம்மாவா சார், நீ ராசா எங்க இங்க வந்த? இவர் எங்க வேலைக்கு சேர்த்திருக்கோம், மக்கள் கிட்ட கூட்டிட்டு போ. சரிங்க, வா ராசா. நீ இந்த இடத்துல வேலை செய்யற? நான் மட்டும் இல்ல, நம்ம மாயாண்டி கருப்பேன் காடாம்புலி ஊரா எல்லாம் இங்கதான் வேலை செய்யறோம். என்ன, நீ எங்கயோ ரப்பர் ஃபேக்டரியில வேலை செய்யறதா என்கிட்ட சொன்னீங்க? அதுவா? நீ கூட வெளியில அப்படித்தான் சொல்லணும். என்ன இங்க நடக்கிற வேலை அப்படிப்பட்டது? அப்படின்னா சிமச்சாராயம் தங்கம் இந்த மாதிரி கண்ட கடத்த வியாபாரம் தான். ஐயோ, சரிதான், நான் போய் நினைப்பேன் உனக்கு ஒத்து வராத இடத்துக்கு வேலைக்கு வந்துட்டேன். ஆமா, இப்படி எல்லாம் செய்யறது தப்புன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்துச்சு, என்ன செய்யறது, பழும் வயிறு ஒண்ணு இருக்கு. அமாவாசை வேண்டாப்பா, பெற்ற தாய்க்கு துரோகம் செய்யறவனுக்கு கூட மன்னிப்பு உண்டு, ஆனா தாய் நாட்டுக்கு துரோகம் செய்யறவனுக்கு மன்னிப்பே கிடையாது. என்னடா வேலை செய்யாம அரட்டை? சீமானா, நீ எங்கடா இங்க வந்த? பக்ரி, ராசா இங்க வேலைக்கு வந்திருக்காரு, நம்ம சின்னையா கடிதாசு கூட அனுப்பிச்சிருக்காரு. பக்ரி, இன்னைக்கு லாரி எந்த ரூட்ல போனோம்? நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். போய் வேலைக்கு சிபாசு பண்ணி அனுப்பிச்சாரு. நடங்க போலீஸ் ஸ்டேஷன். அவனை விட்டுடு, போட்டு ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நம்ம நாட்டுல மது விலக்கு சட்டம் இன்னும் அமல் இருக்குல்ல சார். யாரு இல்லைன்னு சொல்லுங்க. அரசாங்கத்துக்கு வரிகட்டாம வெளிநாட்டு சரக்குகளை பதுக்கி வச்சு திருட்டுத்தனமா வைக்கிறது தப்பு இல்லையா சார்? நல்ல கேள்வி. அப்படி யாராவது செய்தான் அபராதம் உண்டு, தண்டனை. கவர்மெண்ட் கண்ண மண்ண தூவிட்டு இப்ப ஒரு கூட்டாளர் செய்திருக்கு சார். யார்? கஞ்சிக்கு ரசம் செய்யல சார், காசு பண்ண உள்ளவன் தான் செய்யறான். இஸ் இட்? நீங்க கண்ணால பாத்தீங்களா? கண்ணால பாத்துட்டு தான் சார் உங்ககிட்ட சொல்ல ஓடோடி வர்றேன். எந்த இடம்? மண்ணடிகள் சார். இப்ப போனா அந்த கூட்டத்தை கையும் கழுவமா பிடிச்சிடலாம். சொல்லு, நாலு சங்கீர்த்தனம். வாங்க சார், நல்ல சமயத்துல வந்தீங்க. பிரசாதம் எடுத்திருந்து வேணா சார், இதுல ஏதாவது மருந்து கலந்துருக்க போகுது. ஏன் சார்? புள்ளையண்டா யாரு? எனக்கு தெரிஞ்சவரு தான். இங்க அரசாங்கத்துக்கு விரோதமா சில நடவடிக்கைகள் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். இங்கயா? ராம ராமா,
राम 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 नाम बजरी அரசாங்கம் தடை செய்திருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. எங்களுக்கு வேற விதமா நியூஸ் கிடைச்சது. அப்போ இந்த புள்ளையாண்டா ஏதாவது கண்ணா பின்னான்னு பேசிருப்பா. அவன் வாய உதச்சொல்லி பாருங்க, ஏதாவது நீச்சபானம் குடிச்சிருக்க போறான். சார், கண்டவங்க சொல்றத கேட்டுட்டு இந்த அகால வேலையில வந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இதுல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. நான் வர்றேன். இன்ஸ்பெக்டர் சார், சார் அனுபவம் இல்லாத சிறுவன் உன்னை நான் மன்னிச்சிட்டேன். தைரியமா போ. அறிவால் உயர்ந்த மனிதன் அந்த அறிவின் வளர்ச்சியாலேயே அழிந்து விட போகிறான் என்பதை நினைக்கும் போது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. யாரையோ ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டு உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். நம் ஜனநாயக சர்க்காரில் நீங்களும் ஒரு அங்கம். நம் தாய்நாட்டின் தலைவதியை நிர்ணயிக்கும் பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது. நல்ல வழியை விட்டுவிட்டு நாச வழியை ஏன் நாடுகிறீர்கள்? இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கு? ஏன்னா மைக்கு சோடாகிரா ஏற்பாடு பண்ண சௌகரியமா இருக்கும். நீங்கள் எல்லோரும் திருந்த வேண்டும் அல்லது பிடிபட வேண்டும். அதுவரையில் நான் பேசிக்கொண்டேதான் இருப்பேன். வேறதை அவன் செய்தான்
வீட்டை திறந்து வைத்தான் விளக்கு எரிகின்றது வெளிச்சம் தெரிகின்றது உறக்கம் கலைகின்றது உலகம் புரிகின்றது வடிவத்தில் தேவனில்லை வானத்தில் தெய்வம் இல்லை ஒரு வடிவத்தில் தேவனில்லை சிந்தையில் அவன் இருப்பான் மனிதரின் செய்கையில் வெளிவருவான் விளக்கு எரிகின்றது வெளிச்சம் தெரிகின்றது உறக்கம் கலைகின்றது உலகம் புரிகின்றது விளக்கு எரிகின்றது வெளிச்சம் தெரிகின்றது உறக்கம் கலைகின்றது உலகம் புரிகின்றது விளக்கு எரிகின்றது வேலைக்கு போன இடத்துல ஒரு சின்ன தகராறு பாத்தியா நான் அப்பவே சொன்னேன் அந்த மேனாமினிக்கு காரி வந்து கூப்பிட்டாளேன்னு பின்னாடியே ஓடினேன் பாருப்போ இல்ல சின்ன அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல பின்ன இந்த பிளேடு பக்கிரி தான் அட பாவி அவ எங்க அங்க வந்தா ரோஷம் கட்ட அடிபட்டு வந்திருக்கே எது தடிக்கிறதானே சின்ன கண்ணு ஆண்டவன் அடிக்கிறதுக்காக இந்த கைகளை கொடுக்கல ஆதரவு காட்டுறதுக்கும் அள்ளி கொடுக்கறதுக்கும் தான் இந்த கைகளை கொடுத்திருக்கான் இப்படி எல்லாம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நீ அந்த இடத்துக்கு வந்ததே தப்பு ஆமாண்ண அமாவாசை நான் அந்த இடத்துக்கு வந்தது தப்பு இல்லை நீங்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறது தான் தப்பு இனிமே தயவு செய்து அந்த திருட்டு வேலைகளுக்கெல்லாம் போகாதீங்க உங்க கால விழுந்து கெஞ்சி நாங்க அந்த வேலைக்கு போகாம இருக்கலாம் ஆனா எங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கஞ்சி ஊத்துறவே ராசா அதுக்காக அநியாயமான வழியில பணம் சம்பாதிக்கணுமா நியாயமான வழியிலேயே சம்பாதிக்கலாமே அமாவாசை மாரிமுத்து நான் எப்படியாவது முயற்சி செய்து உங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாங்கி தரேன் இனிமே தப்பான வழிக்கு நாங்க போகவே மாட்டோம் ராசா சந்தோஷம் உன்னை எதுக்கு நான் வேலைக்கு வச்சிருக்கிறது அவன் இந்த வேலைக்கு வரமாட்டேனாங்களா இவர் அதை கேட்டுட்டு வந்துட்டான் சார் நான் எவ்வளவு சமாதானம் பண்ணி பார்த்தேன் இன்னையே நான் சமாதானம் பேச சொன்னது அந்த பசங்க மரியாதையா வேலைக்கு வர்றாங்களா இல்லையான்னு கேளு பாரு பிளேடு பக்கரி காரியத்துல கையாலாகாத கருங்க நீங்க அர்த்தம் இல்லாம கோச்சுக்கிறீங்க முதலாளி அர்த்தமாடா கேட்கிறேன் நாளைக்கு அந்த அனாத பசங்க போலீஸ்ல போய் ஏதாவது உழவை கூட்டினாங்கன்னா மாட்டிக்க போறது நாயிடடா நீ 6 வருஷம் உள்ள போயிரு அர்த்தம் தானா தெரியும் சரி நீ என்ன செய்ய சொல்றீங்க சார் எப்படியாவது அந்த பையனுங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வேலைக்கு வர சொல்றான் என்னடா அது நான் பாட்டிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்க எல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க சிந்தனை செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா அப்படிதாங்க பாக்குறீ என்ன நானும் வேலைக்கு போங்கன்னு தலை வலையை அடிச்சுட்டு தான் இருக்கிறேன் இதுங்க கேட்டாதானே ஏண்டா பக்கிரி மனுஷ யோக்கியமா நடக்கிறதே கஷ்டம் என்னமோ அந்த மகராசை ராசா வந்ததுல இருந்து இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வர்றாங்க இப்ப நீ அதையும் கெடுக்கிறதுக்கு வந்துட்டியா உடவர எருமை போய் வேலை முடிவு என்னடா சொல்ற வேலைக்கு வர போறியா இல்லையா பக்கிரி நீ பேசாம போயிரு
இதப்பத்தி தீர்மானம் பண்ணி நாங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. பக்ரி, மூட்டத்துக்கு பிரச்சல பெருமை தவிர இனிமே எங்களுக்கு இந்த ஈன தொழில வேண்டாம். நேத்து வரைக்கும் இந்த ஞான உதயமாக இன்னைக்குத்தான் உனக்கு ஞான உதயமா இருக்கிறா. நேத்தக்கு விதை, இன்னைக்கு செடி, நேத்தக்கு முட்டாள், இன்னைக்கு அறிவாளி. ஏ இருக்க கூடாதா இல்ல இருக்க முடியாதா? உனக்கு இதுதான் தெரியுமா? இன்னும் ஏதாவது தெரியுமா? உனக்கு ஒன்னும் புரியல. நான் ஒண்ணு சின்ன கண்ணு இல்ல, பிளேடு பக்கிரி. சாயந்தரத்துக்குள்ள இந்த இடத்த நீ காலி பண்ணல, ஆள் காலி ஆயிடு. என்னடா சிரிப்பு! எல்லாரையும் மிரட்டியே உனக்கு பழக்கம் ஆயிடுச்சு இல்ல? ஆனா உன் மிரட்டல் ஒண்ணு நம்ம கிட்ட பலிக்க. மரியாதையா மறுபடியும் அவங்களை அந்த வேலைக்கு போக சொல்லு. என்ன சரி, என் உயிர் போனாலும் சரி, தீய வழிக்கு இவங்களை போக விட மாட்டேன். விட மாட்டேன். மறுபடியும் அந்த வேலைக்கு இவங்களை அனுப்ப முடியாது. முடியாது, முடியாது. நம்ம ரெண்டு நாள் மாதிரி இருக்க. இரு, போலீஸ் வரட்டும், ஸ்டேஷன் கொண்டு போய் சிங்கிள் அடக்கிறேன். அம்மா விட்டு, ஆமா அண்ணன் விடக்கூடாது. தயவு செய்து விட்டுடுங்க. சார், இந்த ஆளு இவரை கையில இந்த கத்தியால குத்திட்டாங்க. அப்படியா? நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. நீ சும்மாரியா? நீ ஸ்டேஷனுக்கு போய் டாக்ஸி சொல்லு. சரிங்க ராசா, நாங்களும் வர்றோம். ஆமா, நாங்களும் வர்றோம். இங்க யாரும் இங்க வரக்கூடாது. விடுங்கடா. என்னங்க, எனக்கு என்ன மனசெல்லாம் பதறதுங்க. அந்த பையன் நம்ம ரகு மாதிரியே இருக்கானே, அவனை கத்தியால குத்துட்டாங்களே. கொஞ்சம் பொறுமையா சிவகாமி. நம்ம பையன் காஷ்மீர் போய் வரதா எழுதியிருக்கானே, ஏதோ உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை. இந்த ஆளு பேரு பிளேடு பக்கிரி சார். சூடா ராயபுரம் அண்ணாரப்பேட்டை இதுக்கெல்லாம் இவன் தான் வாத்தியாரம். இவரை இந்த கத்தியால கையில குத்திட்டான் சார். அந்த இடத்துல அப்ப அவரும் கூட இருந்தாருங்க. ஏ மிஸ்டர், இந்த தகராறுக்கெல்லாம் நீங்க போக மாட்டீங்களா? இது தகராறு ஒண்ணு இல்ல சார், இந்த ஒரு ஒரு பச்சை ஒண்ணு இருக்குது. நீ போய் நேரம் சும்மா இருக்கீங்களா சார்? ஏயா, என்ன நடந்தது? உண்மையை ஒழிக்காம சொல்லு. வந்துங்க, வந்து. சரி சரி, சும்மா இவரை கத்தியால குத்துனது உண்மைதானே? இவன் தான் கத்தியில குத்தவன் தான். நான் தடுத்து அவன் கையில அடிபட்டு இருக்கேன். இந்த கத்தி உன் கையில தான் இருந்தது. அதெல்லாம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஓஹோ, உனக்கு ஞாபகப்படுத்திக்க டைம் தரேன். 2858, இந்த ஆள் வாக்கப்படுத்தாள். இந்த சாட்சி அழைச்சிட்டு போய் ரைட்டு கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி. பக்கிரி படிப்பு வாசனை இல்லாதவன், அவனுக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல சார். படிப்பு இல்ல, அறிவில்லைங்கிறதுக்கா அவனை தண்டிக்காம விட்டுட முடியுமா சார்? ஒருத்தர் மாடு முட்டிட்டான், அந்த மாட்டுக்கு தண்டனையும் அபராதமோ விதிக்கிறீங்களா? சட்டப்படி நீங்க இவனை தண்டிக்கலாம், ஆனா தண்டிக்கிறதால மட்டும் இவன் தெரிஞ்சிருவானா? மறுபடியும் வெறி உணர்ச்சி, படி உணர்ச்சியோடு தானே வெளியே வருவான் சார். இவனை நல்லபடிக்கை கொண்டு வரணும். யார் சார் முயற்சி எடுத்தாங்க? நல்லவங்க நமக்கே இந்த வம்புன்னு ஒதுங்கிட்டாங்க. காசு பணம் இருக்கிறவங்க கடமை சாத்திட்டாங்க. படிச்சவங்க கௌரவ குறைவா நினைச்சாங்க. அதனாலதான் அடிதடி வம்பு வழக்கு இதுல ஈடுபட்டா தான் படிக்க முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இப்படிப்பட்ட அப்பாவையை தண்டிக்கிறது நியாயமா சார்? நாங்க பயந்தே போயிட்டோம். எங்க அந்த பையன் பக்கி? பாவம், அவனை இப்ப விட மாட்டாங்க போல இருக்கு. பாவி மாமா, கிடக்கட்டும் உள்ளே வாங்க ராசா போலாம். ராஜா, நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் வர்றேன். சாய் வேணும். இந்தப்பா, இங்க வா.
ராஜாவுக்கும் பக்கரிக்கு என்ன தகராறு? நம்ம ராசாவோட குணம் தெரிஞ்சு ஏமா அவர் அங்க கொண்டாந்து வேலைக்கு சேர்த்தீங்க. ஏன்? ஏனா நம்ம ஃபேக்டரியில என்ன வேலை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாத தெரியாதா? தங்கம் சேமிச்சாராயம் இந்த மாதிரி கள்ள கடத்தல் வியாபாரம் நடக்குதுமாங்க. இந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னுதான் ராசா எங்களெல்லாம் கட்டுமானப்படுத்துறாருன்னு பக்கிரிய விட்டு கத்தியால குத்த சொல்லிட்டாருமா உங்க மாமா? அப்படியா? அம்மாமா இத நான் சொன்னதாக வெளியே வர வேணாமா? கடவுளே, இந்த மாதிரி தவறான முறையில பணம் சம்பாதிக்க இன்னும் எத்தனை நாள் நான் உடந்தே இருப்பேனும். மாமா நினைச்சிருந்தேன் விரோதிகள் இருக்கிறது என்ன ஆச்சரியம்? மாமனாரும் பரம யோகியர்கள் நீ மனவேல நின்று தைரியமா சொல்லணும். மனசாரமா நீ போயிடுமா? விஜய திருச்சியில இருந்து என்னுடைய நண்பரும் அவருடைய சம்சாரமும் வந்திருக்காங்க, நீ போய் அவங்களை கவனி. மாணிக்க வாசகம் புள்ள வணக்கம்மா. என் பேர் விஜயா, மாணிக்க வாசம் பிள்ளையோட தங்கச்சி மக. நீங்க வந்திருக்கிறதாக இப்பதான் சொன்னாங்க. உங்களுக்கு என்னம்மா உடம்புக்கு? உடம்புக்கு என்னம்மா, நல்லா தான் இருக்கேன். எல்லாம் மனோவியாதி தான். ஏம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னம்மா? இந்த பங்களாவுக்கு எதிர்க்க ஒரு நடப்பாதை இருக்குல்ல? ஆமா. அங்க ஒரு பையனை ஒரு முருடன் கத்தியாலே குத்திட்டான். நாங்க வரும்போது பார்த்தோம். நான் கூட இப்ப அவரை பார்த்துட்டு தாம்மா வர்றேன். பாத்தியா இப்ப அவன் எப்படி இருக்கா? ஒன்னும் பயப்படாதீங்கம்மா, அவருக்கு லேசான காயம்தான். அப்பாடா இப்பதான் நிம்மதியாச்சு. அவன் அம்மான்னு அலறி துடிச்சதை பார்த்தபோது இதயமே நின்னு போச்சு. விஜய எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியம்மா. சொல்லுங்கம்மா, கண்டிப்பா செய்யறேன். இந்த பணத்தை அந்த பையன்கிட்ட கொடுத்து நல்ல டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணிக்க சொல்லுமா. விஜயா நான் பணம் கொடுத்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. சரிம்மா. ரகு. அம்மா பாசத்தோடு மகனே என்று ஓடி வந்த உங்களிடம் நான் உங்கள் மகன் இல்லை என்று கூறி உங்கள் உள்ளத்தை நோக வைத்து விட்டேன். உங்களை வேதனைப்படுத்துவதற்காக அப்படி சொல்லவில்லை அம்மா. அந்த பொய்யின் உள்ளே ஒரு பெரிய லட்சியம் அடங்கி இருக்கிறது. என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். மிஸ்டர் ராஜா, திருச்சியில இருந்து எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதும் பாவம் அவங்க ரொம்ப மனசு கலங்கி போயிட்டாங்க. உங்களை வைத்தியம் பார்த்துக்க சொல்லி இந்த பணத்தை கொடுக்க சொன்னாங்க. பத்து பேர் மத்தியில பணத்தை கொடுத்து ஆளே மயக்க வந்துட்டே உனக்கு எம்மான் தோணுச்சு? என்னம்மா சொல்ற நீ? உனக்கு அப்பவே சொன்ன இந்த மாதிரி சகவாசம் வச்சுக்காதேன்னு பார்த்தா அடி. ஏடி அம்மா எங்க ராசா மூக்கு முடியுமா இருக்கானேன்னு சொக்கு புடி போட வந்தியாருங்கம்மா. நீ வீட்டுக்கு போமா, நான் அப்புறம் வந்து உன்னை சந்திக்கிறேன். அப்புறமா என்னையா? இப்பதான் பேச உன்னை யாரு வேணாங்க? கீழ்த்தரமா நடந்துக்கவே நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க.
சொல்ல வேண்டிய திருமதி விஜயவாட் சொல்லுங்க. நான் இதை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அக்கறையும் இல்ல. ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. அந்த பொண்ணு மேல அம்மா பெரிய இருந்தா இங்கேயே குத்திக்கிட்டு இருக்கு. அவ பங்களாவுக்கே போயிடுறதானே? சின்ன கண்ணு, நான் சொல்றத கேளு. இந்த பணம் அந்த பொண்ணுடையதல்ல, அவங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிற திருச்சிக்கார அம்மா கொடுத்து அனுப்பிச்சது. எங்க இருந்தோ வந்த அம்மாவுக்கு உன் மேல என்ன அவ்வளவு அக்கறை? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். பொய் இல்ல சின்ன கண்ணு, அந்த அம்மா நான் எப்படி சொல்றது, காலம்தான் உனக்கு உண்மையை உணர்த்தணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இத பாரு, நீ நல்ல மனுஷனா இருந்தா இந்த பணத்தை கொண்டு போய் அவங்க முகத்துல விட்டு எறிஞ்சிட்டு வாப்போ. சுலபமா இதை திருப்பி கொடுத்துடலாம். இந்த பணம் அங்க போனா பெட்டியில தூங்கும், இங்க இருந்தா பல பேருடைய துன்பத்தை போக்கும். இங்க வா, இத மாத்தி எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துரு. சரி ராசா. இன்னும் உயிரோட வார்க்கிற நீ என்ன நல்லபடியாவே முடியும். நீ சொல்லுது, உண்ட அம்மே உண்ட அம்மே அயோக்கியன் துப்பிக்காரன் ஆறு வேலனுக்கு நீ கல்யாணம் செய்து கொடுக்கும்னு சொல்லி என்ன அடிச்சு விரட்டது. நீ சும்மா இல்லையா, அவங்க சொன்னா சொல்லிட்டு போகட்டும். நான் கழுத்து நீட்டினா தானே என் கல்யாணம். இந்த அம்மை ஒரு பயங்கர பத்திரகாளியானோ, அது எது சொன்னாலும் சாதிக்கும். ராஜாச்சி, ரெண்டு பொண்ணு நான் தீர்ச்சியாயிட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம். என்ன என் முடிவு? இந்த பொண்ணு நானும் நீயும் ஜாலியாயிட்டு தெரிஞ்ச உலகம் தன்னை கடைசி ஆயிட்டு ஒரு முறை கண்டு, ஒரே ஒரு முறை கண்டு சந்திராதன முகத்தை மறந்து உப்பு தேகத்தை கடலில் உள்ள உப்பு தண்ணியில் கலக்க போகுது. வேண்டாயா, போகாதயா, போகாதயா. நான் போகும். வேண்டாயா, வேண்டாயா கிருஷ்ணங்குட்டி. தடுக்கண்டா, தடுக்கண்டா ராஜாத்தி, துண்ட விடு. யா சாகப்புறம் உனக்கு எதுக்கியா துண்டு? கிருஷ்ணங்குட்டி, நீ இல்லாத இந்த உலகத்துல நான் எப்படியா வாழ போறேன்? எந்த பொண்ணு அழண்டா, 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 நீ அழுதாது நானும் அழும். கிருஷ்ணங்குட்டி வாயா, நானும் உங்க கூட போய் செத்து போயிடுறேன். எந்த பொண்ணு நீ வரும், வேகம் வா. இந்த நரகத்தை விட்டு நாம் இருவரும் சொர்க்கத்துக்கு போய் அவ்விடம் கல்யாணம் கழிப்போம். கிருஷ்ணகுட்டி, கிருஷ்ணகுட்டி வாடா, சொன்னாக்கலும் டோன்ட் கம் இன் டு இட். ப்ளீஸ் மேன், ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். எடா ஆறுவேல், சாகும் போதும் வில்லன் வர நீங்களோட பல்லத்தையும் கொட்டிக்களை அறியோ. உன்னை சாக விடலே, வாழ விடுறேன். எந்தடா நீங்கள் எனக்கு வாழ விடுறேன், ஐ மீன் லிவிங் விடுறேன். ராஜாத்தி, கிருஷ்ணகுட்டி, உங்களுக்கு இவ்வளவு லவ் இருக்கு எனக்கு தெரியாது. நீங்க ஹாப்பி தௌசண்ட் இயர்ஸ் வாழணும். மாமா, எப்ப மாமா உங்க மனசு இப்படி மாறுச்சு? நான் பாம்பே மெட்ரோ தியேட்டர்ல ரோமியோ ஜூலியட் பிக்சர் பார்த்தேன், அதுல லவ்வர்ஸ் வீணா செத்து போனாங்க. இது நம்ம கண்ட்ரி லவ், லவ்வர்ஸ் சாக கூடாது, வாழணும், ஹாப்பி வாழணும். ராஜாத்தி, என்னடத்து பாரு, பாம்பேல துரை வந்தாச்சு, எனக்கு ஆர்டர் வந்தாச்சு, நான் போயாச்சு. ஹாப்பி லிவ், குட் பை, குட் பை. சார், எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல சார், நானும் என் ஆட்களும் மாடு மாதிரி உழைப்போம் சார். நீங்க எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு கட்டாயம் இந்த வேலையை வாங்கி கொடுக்கணும் சார். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்க சொல்றேன்? எங்க இருந்தாலும் சிபாசு கட்டாச்சு கொண்டு வந்தா சார். சிபாசு, மிஸ்டர் பாண்டோ. ஹலோ மிஸ்டர் புகந்தர், குட் மார்னிங், குட் மார்னிங். அப்பா உங்களுக்கு ஒரு 50,000 செங்கல் அனுப்ப சொன்னாரு, அவ்வளவுதானே? அனுப்பிச்சு வைக்கிறேன். தேங்க் யூ மேஸ்திரி. சார், ஒண்ணும் இல்ல, நடபாதையில் இருக்கிற 5-6 ஆட்களுக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கிற சான்ஸ் இருக்கு, அதுக்கு உங்க சிபாரிசு இருந்தா உடனே கிடைக்கும். எந்த யோகியத்தில் என்கிட்ட வந்து வேலைக்கு சிபாரிசு கேட்கு? எக்ஸ்கியூஸ் மீ சார்,
நீங்க எதுக்காக என் மேல இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க விஜய் அம்மா மேல அனாவசியமா சந்தேகப்படுறீங்க. அந்த அம்மா எனக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்தத நீங்க தப்பு எடுத்துட்டு இருக்கீங்க சார். ஆனா அந்த பணம் அந்த அம்மாவுது இல்ல. உங்க வீட்டுக்கு திருச்சியில இருந்து விருந்தாளியா வந்திருக்கிற அந்த அம்மா கொடுத்த அனுப்பிச்சு சார். ஆமா சார், நீங்க விஜயாவை அப்படி தப்பா நினைக்காதீங்க. அந்த அம்மா ஒரு பாகமும் அறியாது சார். மத்த விவரம் நான் அப்புறமா வந்து சொல்றேன். இந்த சிபார்சு விஷயம் மாத்திரம் கொஞ்சம் நீ வந்து நாளைக்கு என்ன பாத்து. அருமையான சான்ஸ், கடைசி சான்ஸ். கேயா, வேலைக்கு போகாம எப்படி குந்திக்கிட்டு இருந்தா? எத்தனை நாளைக்கு நான் என் புள்ள குட்டி இப்படி பட்டினி கிடக்குறது? நல்லா கேளுறி, இன்னும் ரெண்டு நாளைக்கு இப்படி என்ன என் நாலு புள்ளைங்களே வாட்டி குடுத்துட வேண்டியது. சும்மா கத்துற, இன்னைக்கு எப்படி எங்களுக்கு வேலை கிடைக்கதான் போகுது? ஆமாங்க, ராசா சொல்றபடி கேட்டா நம்ம எல்லாருக்கும் நல்ல வழி பிறக்கும். நல்ல வழியோ கெட்ட வழியோ நான் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படி சொல்றா சிங்க குட்டி? நான் சொல்றப்ப யாருக்கும் புரியல. பயிர் காயப்பதான் குத்தி வருதா? பாரு, எஜமா சொல்லி இருக்காரு, எமன் ஒழுங்கா வேலைக்கு வரானோ அவனுக்கு காடு காட்டுவான் 100 ரூபாய் தர சொல்லி. இந்தா குட்டி, இந்தாடா சோ மாதிரி குடுற. இந்தா தொலைச்சுக்கோ, இப்ப சந்தோஷம் தானே? ஏயா சாணி மாதிரி உட்கார்ந்துருக்க, வாங்கிக்கிய நோட்டை. இங்க கொண்டாயா? எல்லாரும் வேலைக்கு போகும்போது நான் மட்டும் போகாம இருக்கிறது நல்லா இருக்க. எல்லாரும் எங்க போறீங்க? என்ன செய்யறது ராசம், வயிற்றுக்கும் மனசுக்கும் நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு செய்யிச்சிட்டது. என்ன மன்னிச்சு ராசா, என்ன மன்னிச்சு. அமாவாசை அந்த மனுஷன் புத்திக்கிட்ட அலையிறாரு, நீ போராட்டம். வயிற்றுக்கும் மனசுக்கும் நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு ஜெயிச்சுட்டு. மனசுக்கு நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு. வயிற்றுக்கும் மனசுக்கும் நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு ஜெயிச்சு. வயிற்றுக்கும் மனசுக்கும் நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு ஜெயிச்சுட்டு. வாழும் வயிறு ஜெயிச்சுட்டு. வாழும் வயிறு. அமாவாசை எல்லாரையும் நான் எவ்வளவோ பாடுபட்டு திருத்த முயற்சி செய்து அவங்க மறுபடியும் அந்த அயோக்கியத்தனமான வேலைக்கே போயிருக்கிறாங்க. போய் கலையாட்டம் திருட்டு குட்டிகள். சாரே, நீங்களுக்கு நாயண்ட வாழை எங்க உண்டு அறியோ? சிவகாமி உடல்நிலை எப்படி இருக்கு சார்? பிரிஞ்ச மகனை பார்க்கணும்னு துடிக்கிற தாய்க்கு என்ன மருந்து கொடுத்துதான் என்ன பிரயோஜனம்? உங்க மகன் உடனடியா வந்தாதான் உங்க மனைவியின் உடல்நிலை குணமாகும். நான் எதுக்கு சாயந்தரம் வந்து பாக்குறேன்? அப்ப நான் வரட்டுங்களா? நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன வேணும் பாரா? எங்க அம்மா என்ன பார்த்தா தான் பழப்பாங்க போல இருக்கு. எங்களோட அம்மையோ? ஆமாப்பா, இப்ப எங்க அம்மா எந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க? இத்தனை தினம் மறைஞ்சிடலோ. விவரம் எல்லாம் அப்புறம் சொல்றேன் கிருஷ்ணகுட்டி. இந்த பாரு, இனிமே நீ தான் செக்ரட்டரி. நான் நீங்களோட செக்ரட்டரியா? ஆமாப்பா, நான் அப்பப்போ சாய் வைக்கும் பரவாயில்லையா? அதனால என்னப்பா, இதை பாரு கிருஷ்ணகுட்டி, நாம ரெண்டு பேரும் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள போயாகணும். முதல்ல நான் எங்க தாயாரை பார்த்தாகணும். ஹலோ, ஆமா பரமசிவன் தான் பேசுறேன். நீங்க யாரு? உங்க அம்மா படுத்த படுக்க கிடக்குறா, எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? உன்னை பாக்குறேன் ஒவ்வொரு நிமிஷமும் துடிக்கிறாய்யா. நீ சீக்கிரம் வர்றியா? இந்த அண்ணன் தெரியுமா உனக்கு? தெரியுமா? அப்ப நீ வந்துடுற இப்போ. சிவகாமி இப்ப வந்துருவாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத. இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு போ. அப்பா, அப்பா சௌக்கியமா இருக்கீங்களா? அப்பா நீ சௌக்கியமா இருக்கியா? அப்பா
रात्रि पगला तूकमे सार நான் முதல்ல போய் என்னுடைய மதரை பார்த்து வரேன். பார்க்க வேண்டியது.
அம்மா சரிநாத பாப்பா எங்க இப்படி ஓடி ஓடி போயிடுற நான் எங்கயும் போலமா இங்கே தான் இருக்கறேன் இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படிமா இருக்குது போன உயிரதா திருப்பி கொண்டு வந்துட்டியே சரிநாத இனிமே என்னை விட்டுட்டு எங்கயும் போகாதப்பா இல்லம்மா எங்கயும் போகல ரகு நாளைக்கு நம்ம ஊருக்கு புறப்பட்டு போலாம் ஊருக்கா ஆமா அப்பா ஊருக்கு போய் சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிரலாம்னு இருக்கோம் இப்போ எனக்கு கல்யாணம் அம்மா உங்களை எதிர்த்து பேசுறதா நீங்க நினைக்காதீங்க என் மனசுல ஒரு லட்சியம் உருவாயிருச்சு அது நிறைவேறாம நான் ஊருக்கு வரல எனக்கு கல்யாணமும் வேண்டாம்மா ரகு நீ என்னப்பா சொல்ற உன் மனசுல என்னதா இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லப்பா அம்மா நம்ம கண்ணுக்கு முன்னால இருக்கிற இறங்கி கற்பனை கெட்டாத அளவு துன்பத்துல மூழ்கி கிடக்கிறாங்க அவங்க கஷ்டத்தை போகணுங்கிறதுக்கா நீ போய் நடப்பாதையில இருக்கணுமா அம்மா நான் நடப்பாதையில எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறியா ஆயிரம் கன்றோடு இருந்தால் தாய் பசுவுக்கு தன் கன்ற அடையாளம் தெரியாம போகுமா அம்மா ரகு உங்ககிட்ட இருந்து வேற எந்த பதில் வந்தால் என்னால அதை தாங்கிக்க முடியாதப்பா ஊருக்கு புறப்படும் உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா அம்மா அம்மா என்னம்மா இது உங்களுக்கு நான் எப்படி வழங்க வைக்கிறதுன்னு எனக்கு புரியல ஒரே குழப்பம் இருக்கும் ஒரே குழப்பம் ரகு ரகுவின் லட்சியம் எல்லாம் நடைபாதை மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதானே அந்த லட்சியத்தை நானே நிறைவேற்றி விட்டால் கிருஷ்ணகுட்டி எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியவே மாட்டேங்குதுப்பா அம்மா என்ன உடனே ஊருக்கு புறப்பட்டு வர சொல்றாங்க இப்ப நான் எப்படி போக முடியும் எனக்கு எவ்வளவோ காரியங்கள் பாக்கி இருக்குது முதல்ல அந்த அயோக்கியன் தெய்வ சிகாமணியை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் அப்புறம் நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படியாவது நல்வாழ்வு தேடித்தரணும் சாரே ஈ நரச்ச தலையன் சிகாமணியை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாரே நீங்கள் நம்மளுடைய ஆட்களுக்கு வலியதொரு உபகாரம் செய்த மாதிரி ஆகும் கிருஷ்ணகுட்டி பின்ன நீங்கள் ஊருக்கு நீங்கள் அம்மையோட போறதெல்லாம் சுமமாயிட்ட முடியும் சாரே ஈ சிகாமணி நீங்களிடத்து ஏதோ பறஞ்சதே அது எந்தா அது கிருஷ்ணகுட்டி அந்த ரகசிய இடத்தை எனக்கு காட்டுறதா சொல்லிருக்கான் நான் தான் பிளாட்ஃபார்ம் இருக்கிற ராஜாங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கல வந்தியது ஒரு கிராக்கான கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு காரியம் செய்வேன் நான் அவனோட போகும்போது நீ பின்னாலேயே வந்து அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு உடனே தகவல் கொடுக்கணும் என்ன தெரிஞ்சு மனசிலாயி சாரி ஐயா நீங்களை தேடினாலும் தேடும் வேகமாயிட்டு பங்களாக்குள்ள போய்க்கோ போய்க்கோ வேகம் போய்க்கோ எஸ்மா என்ன முட்டாள்னு சொன்னீங்களே யாரு அந்த வண்டா பக்கரி நான்தான் பக்கரி தசமாவா இவங்கதான் ராசாவுடைய அம்மாவா ஆமா என்னால நம்பவே முடியலங்க இவ்வளவு சுகமும் இருக்கும்போது இந்த நரகத்துல வந்து எங்களோட கஷ்டப்படணும்னா சாதாரண மனுஷனால முடியாதம்மா ராசா ஒரு தெய்வம் அவனை எல்லாரும் பாராட்டணும் அந்த பெருமை ஒண்ணு போதும் எனக்கு என் சொத்து பூரா உங்களுக்கு எழுதி வச்சிட போறேன் அம்மா கடவுளை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப உங்க உருவத்துல நாங்க கடவுளையே பாக்குறோம் அம்மா உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான செய்தி சொல்ல போறேன் என்னம்மா உங்களுக்கு மருமகளா வரப்போறது யார் தெரியுமா இந்த சின்ன கண்ணுதான் அம்மா அந்த போக்கிரி பையன் என்கிட்ட சொல்லவே இல்லையே மிஸ்டர் ரகு உங்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிருந்தேன் நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது என்ன அந்த பக்கம் பாக்குறீங்க இல்ல நாம உள்ள வராது பார்த்துட்டு பார்த்துட்டு வணக்கம்மா என் பேர் விஜயா மாணிக்க வாசம் பிள்ளையோட தங்கச்சி மக நீங்க வந்திருக்கிறதாக இப்பதான் சொன்னாங்க உங்களுக்கு என்னம்மா உடம்புக்கு உடம்புக்கு என்னம்மா நல்லா தான் இருக்கேன் எல்லாம் மனோவியாதி தான் ஏம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா என்னம்மா இந்த பங்களாவுக்கு எதிர்க்க ஒரு நடப்பாதை இருக்குல்ல ஆமா அங்க ஒரு பையனை ஒரு முருடன் கத்தியாலே குத்திட்டா நாங்க வரும்போது பார்த்தோம் நான் கூட இப்ப அவரை பார்த்துட்டு தாமா வர்றேன் பாத்தியா இப்ப அவன் எப்படி இருக்கான்
ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, அவருக்கு லேசான காயம்தான். அப்பாடா, இப்பதான் நிம்மதியாச்சு. அவன் அம்மான்னு அலறி துடிச்சதை பார்த்தபோது இதயமே நின்னு போச்சு. விஜய, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியம்மா? சொல்லுங்கம்மா, கண்டிப்பா செய்யறேன். இந்த பணத்தை அந்த பையன்கிட்ட கொடுத்து நல்ல டாக்டரா பார்த்து வைத்தியம் பண்ணிக்க சொல்லுமா. விஜயா, நான் பணம் கொடுத்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. சரிம்மா. ரகு. அம்மா, பாசத்தோடு மகனே என்று ஓடி வந்த உங்களிடம் நான் உங்கள் மகன் இல்லை என்று கூறி உங்கள் உள்ளத்தை நோக வைத்து விட்டேன். உங்களை வேதனைப்படுத்துவதற்காக அப்படி சொல்லவில்லை அம்மா. அந்த பொய்யின் உள்ளே ஒரு பெரிய லட்சியம் அடங்கி இருக்கிறது. என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். மிஸ்டர் ராஜா, திருச்சியிலிருந்து எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதும் பாவம், அவங்க ரொம்ப மனசு கலங்கி போயிட்டாங்க. உங்களை வைத்தியம் பார்த்துக்க சொல்லி இந்த பணத்தை கொடுக்க சொன்னாங்க. ஏண்டி, பட்ட பகல்ல பத்து பேர் மத்தியில பணத்தை கொடுத்து ஆளே மயக்க வந்துட்டே? உனக்கு எம்மான் தோணுச்சு? என்னம்மா சொல்ற நீ? உனக்கு அப்பவே சொன்ன இந்த மாதிரி சகவாசம் வச்சுக்காதேன்னு. பார்த்தாடி. ஏண்டி அம்மா, எங்க ராசா மூக்கு முடியுமா இருக்கானேன்னு சொக்கு புடி போட வந்தியா? சும்மாருங்கம்மா. விஜயா, நீ வீட்டுக்கு போமா, நான் அப்புறம் வந்து உன்னை சந்திக்கிறேன். அப்புறமா என்னையா? இப்பதான் பேச உன்னை யாரு வேணாங்க? சின்னகன், இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க நான் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் என்ன தப்பா நினைக்கிறீங்க? தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்ல வேண்டிய திருமதி விஜயமா சொல்லுங்க. நான் இதை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அக்கறை ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. அந்த பொண்ணு மேல அம்மா பெரிய இருந்தா இங்கேயும் குத்திக்கிட்டு இருக்க, அவ பங்களாவுக்கே போயிடுறதானே? சின்ன கண்ணு, நான் சொல்றத கேளு. இந்த பணம் அந்த பொண்ணுடையதல்ல, அவங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிற திருச்சிக்கார அம்மா கொடுத்து அனுப்பிச்சது. எங்க இருந்தோ வந்த அம்மாவுக்கு உன் மேல என்ன அவ்வளவு அக்கறை? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். பொய் இல்ல சின்ன கண்ணு, அந்த அம்மா நான் எப்படி சொல்றது, காலம்தான் உனக்கு உண்மையை உணர்த்தணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இத பாரு, நீ நல்ல மனுஷனா இருந்தா இந்த பணத்தை கொண்டு போய் அவங்க முகத்துல விட்டு எறிஞ்சிட்டு வாப்போ. சின்ன கண்ணு, சுலபமா இதை திருப்பி கொடுத்துடலாம். இந்த பணம் அங்க போனா பெட்டியில தூங்கும், இங்க இருந்தா பல பேருடைய துன்பத்தை போகும். அம்மாவாசி, இங்க வா. இத மாத்தி எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துரு. சரி ராசா. காசு பணம் உள்ளவங்க அவனுக்கு பக்கபலமா இருப்பாங்க, ஜாமீன்ல வந்திருப்பான். ராசா, இனிமே நீ தனியா எங்கேயும் வெளியே போகாது. ஆமா ராசா. இருக்கிறது ஒரு உயிர், அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு போகத்தான் போகுது. இவங்க கையால தான் போகட்டும். கிருஷ்ணகுட்டி, 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 ஐயோ ஐயோ ஐயோ, வேண்டாயா கிருஷ்ணகுட்டி. எந்த ராஜாத்தி, என்ன விட்டுட்டு ஏன் ஏன் சாக போற? வாயா. என்ன விட்டுட்டு சாகிறதுக்கு உனக்கு எப்படி என் மனசு வந்தது? எந்த ராஜாச்சி, எந்த பொண்ணு, எந்த தெய்வமே, ஞான உன்னை கல்யாணம் கட்டி கைகோத்து கடலோரம் ஒண்ணு தேங்காய் மாங்கா பட்டாணி சுண்டல் வித்து ஏ தின்னு சந்தோஷமாயிட்டு காலம் கழிக்கலாம்னு கனவு கட்டும் அத்தனையும் வீணாயி. எதுக்கே அழுகிறேன், எல்லாம் நல்லபடியாவே முடியும். நீ சொல்லுது, உண்ட அம்மை, உண்ட அம்மை அயோக்கியன் துப்பிக்காரன் ஆறு வேலனுக்கேற நீ கல்யாணம் செய்து கொடுக்கும்னு சொல்லி என்ன அடிச்சு விரட்டது? நீ சும்மா இல்லையா? அவங்க சொன்னா சொல்லிட்டு போகட்டும், நான் கழுத்து நீட்டின தனியா கல்யாணம். ஏய், நின்ட அம்மை ஒரு பயங்கர பத்திரகாளியானோ, அது எது சொன்னாலும் சாதிக்கும். ராஜாச்சி, ரெண்டு பொண்ணு, நான் தீர்ச்சியாயிட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம். என்ன என் முடிவு? இந்த பொண்ணு, நானும் நீயும் ஜாலியாயிட்டு தெரிஞ்ச உலகம் தன்னை கடைசியாயிட்டு ஒரு முறை கண்டு, ஒரே ஒரு முறை கண்டு, ஏ சந்திராதன முகத்தை மறந்து உப்பு திரேகத்தை கடலில் உள்ள உப்பு தண்ணியில் கலக்க போகுது. வேண்டாயா, போகாதயா, போகாதயா, நான் போகும். வேண்டாயா, வேண்டாயா கிருஷ்ணங்குட்டி. தடுக்கண்டா, தடுக்கண்டா ராஜாத்தி, துண்ட விடு.
கிருஷ்ணகுட்டி, நீ இல்லாத இந்த உலகத்துல நான் எப்படியா வாழ போறேன்? எந்த பொண்ணு அழண்டா அழண்டா அழண்டா, நீ அழுதாது நானும் அழு. கிருஷ்ணங்குட்டி வாயா, நானும் உங்க கூட போய் செத்து போயிடுறேன். இந்த பொண்ணு நீ வரும், வேணும் வா. இந்த நரகத்தை விட்டு நாம் இருவரும் சொர்க்கத்துக்கு போய் அவடம் கல்யாணம் கழிப்போம். கிருஷ்ணங்குட்டி கிருஷ்ணங்குட்டி வாயா, சொன்னா சொல்லும் ப்ளீஸ் மேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏடா ஆறுவேல், சாகும் போதும் வில்லன் வர நீங்களோட பல்லத்திரிய கொட்டிக்களை அறியோ. உன்னை சாக விடலே, வாழ விடுறேன். எந்தடா நீங்கள் எனக்கு வாழ விடுறேன், ஐ மீன் லிவிங் விடுறேன். ராஜாத்தி கிஷன்குத்தி, உங்களுக்கு இவ்வளவு லவ் இருக்கு எனக்கு தெரியாது. நீங்க ஹாப்பி தௌசண்ட் இயர்ஸ் வாழணும். மாமா, எப்ப மாமா உங்க மனசு இப்படி மாறுச்சு? நான் பாம்பே மெட்ரோ தியேட்டர்ல ரோமியோ ஜூலியட் பிக்சர் பார்த்தேன், அதுல லவ்வர்ஸ் வீணா செத்து போனாங்க. இது நம்ம கண்ட்ரி லவ், லவ்வர்ஸ் சாக கூடாது, வாழணும், ஹாப்பி வாழணும். ராஜாத்தி என்னடத்து பரா, பாம்பேல துரை வந்தாச்சு, எனக்கு ஆர்டர் வந்தாச்சு, நான் போயாச்சு. ஹாப்பி லிவ், குட் பை, குட் பை. சார், எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல சார், நானும் என் ஆட்களும் மாடு மாதிரி உழைப்போம் சார். நீங்க எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு கட்டாயம் இந்த வேலையை வாங்கி கொடுக்கணும் சார். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்க சொல்றேன்? எங்க இருந்தாலும் சிவாஸ் கிட்ட கொண்டு வந்தா சார். சிவாஸ், மிஸ்டர் பாண்டோ. ஹலோ மிஸ்டர் புகந்தர், குட் மார்னிங். குட் மார்னிங். அப்பா உங்களுக்கு ஒரு 50,000 செங்கல் அனுப்ப சொன்னாரு, அவ்வளவுதானே? அனுப்பிச்சு வைக்கிறேன். தேங்க் யூ மேஸ்திரி. சார், ஒண்ணுமில்லை, நடபாதையில் இருக்கிற 5-6 ஆட்களுக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கிற சான்ஸ் இருக்கு, அதுக்கு உங்க சிபாரிசு இருந்தா உடனே கிடைக்கும். எந்த யோகியதை என்கிட்ட வந்து வேலைக்கு சிபாரிசு கேட்கு? எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க எதுக்காக என் மேல இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க விஜய் அம்மா மேல அனாவசியமா சந்தேகப்படுறீங்க. அந்த அம்மா எனக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்ததை நீங்க தப்பு எடுத்துட்டு இருக்கீங்க சார். ஆனா அந்த பணம் அந்த அம்மாவது இல்லை, உங்க வீட்டுக்கு திருச்சியில இருந்து விருந்தாலே வந்திருக்கிற அந்த அம்மா கொடுத்து அனுப்பிச்சு சார். ஆமா சார், நீங்க விஜயாவை அப்படி தப்பா நினைக்காதீங்க, அந்த அம்மா ஒரு பாகமும் அறியாது சார். மத்த விவரமெல்லாம் நான் அப்புறமா வந்து சொல்றேன், இந்த சிபாரிசு விஷயம் மாத்திரம் கொஞ்சம். இட்ஸ் ஆல் ரைட், நீ வந்து நாளைக்கு என்ன பாத்து. அருமையான சான்ஸ், கடைசி சான்ஸ். கேயா, வேலைக்கு போவோம் எப்படி குந்திக்கிட்டு இருந்தா? எத்தனை நாளைக்கு நான் என் பிள்ளை குட்டி இப்படி பட்டினி கிடக்குறது? நல்லா கேளுறி, இன்னும் 2 நாளைக்கு இப்படி என்ன என் 4 புள்ளைகளை வாட்டி கொடுத்துட வேண்டியது. சும்மா கத்துற, இன்னைக்கு எப்படி எங்களுக்கு வேலை கிடைக்கலாம் போகுது? ஆமாங்க, ராசா சொல்றபடி கேட்டா நம்ம எல்லாருக்கும் நல்ல வழி பிறக்கும். நல்ல வழியோ கெட்ட வழியோ, நான் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படி சொல்றா சிங்க குட்டி? நான் சொல்றப்ப யாருக்கும் புரியல, பயிர் காயறப்பதான் புத்தி வருதா? இந்த பாரு, யஜமான் சொல்லியிருக்காரு, யமன் ஒழுங்கா வேலைக்கு வரானோ அவனுக்கு காலுக்கு அட்வான்ஸ் 100 ரூபா தர சொல்லி. இந்தா இப்படி இந்தாடா, சோ மாதிரி புடுறா, இந்தா தொலைச்சுக்கோ. இப்ப சந்தோஷம் தானே? ஏயா சாணி மாதிரி உட்கார்ந்துருக்க, வாங்கிக்கிய நோட்டை. இங்க கொண்டாயா? எல்லாரும் வேலைக்கு போகும்போது நான் மட்டும் போகாம இருக்கிறது நல்லா இருக்க. எல்லாரும் எங்க போறீங்க? என்ன செய்யறது ராசம், வயிற்றுக்கும் மனசுக்கும் நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு செய்திட்டது. என்ன மன்னிச்சு ராசா, என்ன மன்னிச்சு. அமாவாசை, அந்த மனுஷன் புத்திக்கிட்ட அலையிறார், நீ போராட்டம். வயத்துக்கும் மனசுக்கும் நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு ஜெயிச்சுட்டு. மனசுக்கு நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு, வயத்துக்கு மனசுக்கு நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு ஜெயிச்சு. வயத்துக்கும் மனசுக்கும் நடந்த போராட்டத்துல வாழும் வயிறு ஜெயிச்சுட்டு, வாழும் வயிறு ஜெயிச்சுட்டு, வாழும் வயிறு. கஷ்டப்பட்டு நிமிர்த்தியால் திருச்சி திருச்சி இங்க வந்து வளைஞ்சு நிற்கும். அறியோ
உடல்நிலை குணமாகும். நான் எதுக்கு சாய்ந்தரம் வந்து பாக்குறேன், அப்ப நான் வரட்டுங்களா? நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன வேணும் பாரு, எங்க அம்மா என்ன பார்த்தா பழப்பாங்க போல இருக்கு. எங்களோட அம்மையோ? ஆமாப்பா, இப்ப எங்க அம்மா இந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க. இத்தனை தினம் மறைஞ்சிடலோ. விவரமெல்லாம் அப்புறம் சொல்றேன் கிருஷ்ணகுட்டி. இந்த பாரு, இனிமே நீங்க எனக்கு செக்யூரிட்டி. நான் நீங்களோட செக்யூரிட்டியா? ஆமாப்பா, நான் அப்பப்போ சாய் வைக்கும் பரவாயில்லையா? அதனால என்னப்பா, இதை பாரு கிருஷ்ணகுட்டி, நாம ரெண்டு பேரும் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள போயாகணும். முதல்ல நான் எங்க தாயாரை பார்த்தாகணும். கிருஷ்ணகுட்டி சாமர்த்தியம் நீங்கள் காரணம் உண்டாதிருக்கு சாரே. ஏ திருட்டு குட்டி தெய்வ சிகாமணி கலப்பற அப்பனையும் கண்டுபிடிக்காமல் வந்தியத்தோட சான்ஸ் ஆனது வருது. ஹலோ, ஆமா பரமசிவன் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் தான்ப்பா, ரகுநாதன் பேசுறேன். ரகுவா? ஆமாப்பா, ரகுநாதனா? ஏம்ப்பா எனக்கு நம்ம ரகுவா? ஆமா ஆமா, கொஞ்சம் இரு. ரகு, நீ எங்க இருந்து பேசுற? ஹோட்டல்ல இருந்து. கொஞ்சம் போன் கொடுங்க, நான் பேசுறேன். இரு சிவராமி, ஹோட்டல்ல இருந்தா? எந்த ஹோட்டல்ல இருந்துப்பா? ஹவாய் ஹோட்டல்ல இருந்து. ரகு, நீ வந்து வீட்டை விட்டு போறதுல இருந்து உங்க அம்மா படுத்த படுக்க கிடக்குறா, எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? உன்னை பாக்குறேன் ஒவ்வொரு நிமிஷமும் துடிக்கிறா ஐயா. நீ சீக்கிரம் வர்றியா? உடனே வரேன். இந்த அட்ரஸ் தெரியுமா உனக்கு? தெரியுமா? அப்ப நீ வந்துடுற இப்போ. சிவராமி இப்ப வந்துருவாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத. இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு போ. அப்பா, அப்பா சௌக்கியமா இருக்கீங்களா? அப்பா நீ சௌக்கியமா இருக்கியா? இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படிமா இருந்தது? ஒரு பெரிய சார், இந்த பிள்ளை காணாம போனதுல இருந்து ராத்திரி பகலா எங்களுக்கு தூக்கமே இல்ல சார். மக்கள் சார், இவனை பார்த்தா எனக்கு உடனே சந்தேகம் தான். குரல் கூட அப்படி இருக்கு. மக்கள், நீ போய் அந்த ராஜா பிளாட்ஃபார்ம்ல இருக்கானு பார்த்துட்டு வரட்டா? வெரி குட். வா 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 வா. ஆ, முரட்டு சாமி பக்கிருந்துள்ள அடையாளங்களும் அடையாளம் கண்டு வேகம் பிளாட்ஃபார்ம் போய்க்கோ. எல்லா பசங்களையும் எழுந்திருச்சு குழாயடியில காலையிலே குளிச்சிருங்கன்னா நீ மாத்திரம் ஏண்டா குளிக்காம இருந்த? சாப்பிட மண் எல்லாம் வந்து தலையிலையும் முதலில் செய்யடா, நல்லா செய்யடா. என்ன பாக்குறீ? என்ன அப்படி பாக்குற? என்ன வேணும்? ஒண்ணுமில்ல, கொஞ்சம் குடிக்க தண்ணி. குடிய குடி, குடி குடிய. என்ன பாரு, ரெண்டு பேர் ஒரே ஆடணும்னு நினைச்சது தப்புங்க. போடா ஃபூல், நீ தானே அந்த சந்தேகத்தை கலப்பேன். போடா, போ போய் வேலையை பாரு. ரகுநாதன்
இவங்க நம்ம மாணிக்க வாசியத்தினுடைய தங்கச்சி மக விஜயான்னு பேரு. ஐ சி. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க ரெண்டு பேருக்கும் தானே ஏதோ கல்யாணம்? ஆமா ஆமா, அதெல்லாம் சரியாயிடுச்சு. என்னமா விஜயா, சண்டைக்கு வந்ததும் இவர்தான், இப்ப சமாதானத்துக்கு வந்திருக்கிறது இவர்தான். அப்போ முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க வேண்டியதுதான். கோர்ஸ் இமிடியட்லி மிஸ்டர் ரங்கநாதன். எஸ், கொஞ்சம் வர்றீங்களா? ஜஸ்ட் அ செகண்ட். விஷ் யூ போத் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. தேங்க் யூ. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் மிஸ்டர் ரங்கநாதன். எஸ், வந்து உட்காருங்க சார். மெட்ராஸ்ல நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா என்ன? நானும் அதே பிளான் தான் சார். வெரி குட். அதுக்காக தான் நான் இப்ப காஷ்மீர் போயிருந்தேன். வாரத்துக்கு 5 லாக்ஸ் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பிசினஸ் எங்கிட்ட இருக்கு. நீங்க மாத்திரம் எனக்கு உதவி செய்யறதா வாக்களித்தாங்க. என்ன சார்? கண்டிப்பா செய்யும். ஒரு பிரமாதமான கெமிக்கல் ப்ராசஸ்ல காப்பர்ல இருந்து கோல்டு செய்யும். எம்ப தங்கமா மாத்தறதா? முடியுமா? அதே முடியுமாவா? நான் எல்லாம் செய்து பார்த்துட்டு தான் சார் சொல்றேன். வெரி குட், வெரி குட். ஆனா ஒரு விஷயம், இதெல்லாம் ரொம்ப ரகசியமா இருக்கும். எங்க அப்பாவு கூட தெரியக்கூடாது, அவர் இதெல்லாம் விரும்ப மாட்டார். ரொம்ப யோகியமான மனுஷனா அவர், பழைய காலத்து மனுஷன். நம்ம பிசினஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டேன்னா? ரொம்ப அவசரப்படுறீங்களே. முதல்ல இதெல்லாம் செய்ய எனக்கு ரொம்ப ரகசியமான இடம் தேவை. ரகசியமான இடமா வருது? எங்கிட்ட இருக்கு, நான் காட்டுறேன். இருங்க சார், எல்லாம் நிதானமா செய்யலாம். ஆனா இது எல்லாம் செய்யறதுக்கு முன்ன எனக்கு முன்கூட்டியே சில அரேஞ்ச்மெண்ட் செய்ய வேண்டியது. நான் முதல்ல போய் என்னுடைய மதுரை பார்த்து வரேன். பார்க்க வேண்டியது. அம்மா சரிதான். பாப்பா எங்க இப்படி ஓடி ஓடி போயிடுற? நான் எங்கேயும் போகலம்மா, இங்கேயேதான் இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படிமா இருக்குது? போன உயிர் தான் திருப்பி கொண்டாந்துட்டியே. சரிதான், இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதப்பா. இல்லம்மா, எங்கேயும் போகல. ரகு, நாளைக்கு நம்ம ஊருக்கு புறப்பட்டு போலாம். ஊருக்கா? ஆமா அப்பா, ஊருக்கு போய் சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருப்போம். இப்ப எனக்கு கல்யாணம்? அம்மா, உங்களை எதிர்த்து பேசுறதா நீங்க நினைக்காதீங்க. என் மனசுல ஒரு லட்சியம் உருவாயிருக்கு, அது நிறைவேறாம நான் ஊருக்கும் வரல, எனக்கு கல்யாணமும் வேண்டாமா. ரகு, நீ என்னப்பா சொல்ற? உன் மனசுல என்னதான் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லப்பா. அம்மா, நம்ம கண்ணுக்கு முன்னால இருக்கிற இறங்கி கற்பனை கெட்டாத அளவு துன்பத்துல மூழ்கி கிடக்காது. அவங்க கஷ்டத்தை போகணுங்கிறதுக்கா நீ போய் நடப்பாதையில இருக்கணுமா? அம்மா, நான் நடப்பாதையில? எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறீ? 1000 கன்றோடு இருந்தால் தாய் பசுவுக்கு தன் கன்ற அடையாளம் தெரியாம போகுமா? அம்மா, ரகு, உங்ககிட்டிருந்து வேறு எந்த பதில் வந்தால் என்னால் அதை தாங்கிக்க முடியாதப்பா. ஊருக்கு புறப்படும், உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா. அம்மா, அம்மா, என்னம்மா இது? உங்களுக்கு நான் எப்படி வழங்க வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஒரே குழப்பம் இருக்கும், ஒரே குழப்பம். ரகுவின் லட்சியம் எல்லாம் நடைபாதை மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதானே? அந்த லட்சியத்தை நானே நிறைவேற்றிவிட்டால் எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியவே மாட்டேங்குதுப்பா. அம்மா என்ன உடனே ஊருக்கு புறப்பட்டு வர சொல்றாங்க, இப்ப நான் எப்படி போக முடியும்? எனக்கு எவ்வளவோ காரியங்கள் பாக்கி இருக்குது. முதல்ல அந்த அயோக்கியன் தெய்வ சிதாமணியை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். அப்புறம் நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படியாவது நல்வாழ்வு தேடித்தரணும். சாரே, ஈ நரச்ச தலையன் சிகாமணியை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாரே, நீங்கள் நம்மளுடைய ஆட்களுக்கு வலியதொரு உபகாரம் செய்த மாதிரி ஆகும். கிருஷ்ணகுட்டி, இன்னும் நீங்கள் ஊருக்கு நீங்கள் அம்மையோட போறதெல்லாம் சுமமாயிட்ட முடியாது. சாரே, ஈ சிகாமணி நீங்களிடத்து ஏதோ பறஞ்சதே, அது எந்தா? ரகசிய இடத்தை எனக்கு காட்டுறதா சொல்லிருக்கான். நான் தான் பிளாட்ஃபார்த்து இருக்கிற ராஜாங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கிறேன். வந்தியது ஒரு கிராக்கான கஷ்டம் கொண்டு இன்னொரு காரியம் செய்வேன். நான் அவனோட போகும்போது நீ பின்னாலேயே வந்து அந்த ரகசிய இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு உடனே தகவல் கொடுக்கணும். என்ன தெரிஞ்சு மனசிலாயி? சாரி, ஐயா நீங்களை தேடினாலும் தேடும், வேகமாயிட்டு பங்களாக்குள்ள போய்க்கோ, போய்க்கோ. வேகம் போய்க்கோ. எஸ்மா, என்ன முட்டாள்னு சொன்னீங்களே? யாரு அந்த வண்டா பக்கரி? நான் தான் பக்கரி. தசமாவா, இவங்கதான் ராசாவுடைய அம்மாவா? ஆமா,
साधारण मनुष्य मरमे उड़ी
எல்லாரும் சுகமாயிட்டு இருக்கணும் தெய்வத்தை பிரார்த்திக்கணும்.